नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनौ सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्परात्स्लिष्टवपुर्धराभ्यां नागेन्द्रकल्या वृषकेतनाभ्यां नमो नमः शंकर पार्वतीभ्यां नमो नमः शंकर पार्वतीभ्यां नमो नमः श्री more.
चरणौ लोभमोहादि वारण कारणौ लोभमुद्रेशार्चित चरणौ लोभमोहादि पापापह पंडित तर गुरु गुह करणौ भयहरणौ भवतरणौ पापापह पंडित तर गुरु गुह करणौ भयहरणौ भवतरणौ लीलाविग्रहो मम बेटसीतये पार्वती परमेश्वरो वन्दे உலகம் பூராவே நம்ம பார்த்தோம்னா எல்லாமே சிவசக்தி மயமாக தான் இருக்கு. இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நவராத்திரி சந்தர்ப்பத்தில் நடக்கக்கூடியதான மகோத்சவம். நவராத்திரி உற்சவமே பூரா தேவியை வழிபடுற ஒரு அருமையான உற்சவமாக அமையிறது. இந்த 10 நாளும் தசரான்னு சொல்கிறோம், 10 நாளும் அம்பாளை உபாசனை பண்ணுறோம். பாரத தேசம் பூரா எவ்வளோ எவ்வளோ பிரதேசங்கள் இருக்கோ விதவிதமான கல்ச்சரில் விதவிதமான ப்ராக்டிசஸில் தேவியை வழிபாடுறது அப்படிங்கிறது ஒரு காமனாலிட்டியாக இருக்குது. அதை வழிபடுற முறை வேணால் வேறையாக இருக்கலாம். ஒரு இடத்துல கொலு வச்சு வழிபடுறார்கள், ஒரு இடத்துல துர்கா பூஜான்னு பந்தலெல்லாம் எழுப்பி அதில் துர்கையை அந்த இடத்துல வச்சு துர்கா பூஜான்னு வெஸ்ட் பெங்கால்லாம் கொண்டாடுறார்கள். இங்கே நம்ம தமிழகத்திலேயோ ஆந்திர பிரதேசத்துலேயோ அது மாதிரி இருக்கிற பிரதேசங்களில் கொலு வச்சு கொண்டாடுறது, அது மாதிரி விதவிதமான ஸ்டேட்ஸில் விதவிதமான பழக்கங்கள். ராமாயண நவாகம் பண்ணி விஜயதசமி அன்னைக்கு பட்டாபிஷேகம் படிக்கிறது அப்படிங்கிற வழக்கமும் உண்டு. இது மாதிரி எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிரதேசங்கள்லேயும் நவராத்திரியை மகோத்சவமாக கொண்டாடுற சமயம் இது. தேவியக்கான உகர்ந்த நாட்கள் இந்த நவராத்திரி. இந்த நவராத்திரி 9 நாட்களுமே 3 3 பிரிச்சுட்டுருக்கோம். முதல் 3 நாட்கள் துர்கையை வழிபடுறோம், 2வது 3 நாட்கள் தாயார் லக்ஷ்மியை வழிபடுறோம், 3வது 3 நாட்கள் சரஸ்வதி வாக்தேவியை வழிபடுறோம். அதில் கடைசியில் 9வது நாளான மகாநவமி அன்னைக்கு தான் சரஸ்வதி பூஜை அப்படின்னு பண்ணி புஸ்தகத்திலேயே சரஸ்வதி தேவி ஆவாகனம் பண்ணி பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம். அடுத்த நாள் விஜயதசமி அப்படிங்கின்ற நாளில் வித்யாரம்பம்லாம் ஆரம்பிக்கிறோம். புதுசான படிப்போ பாட்டோ எதுவாக இருந்தாலும் அன்றைக்கி புதுசாக ஆரம்பிக்கிறோம். ஏன்னா எல்லாமே விஜயமாக இருக்கும், எல்லாமே நல்லதாக ப்ராஸ்பரஸாக இருக்கும் அப்படிங்கின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு. இது பூரா பாரத தேசத்துலேயும் இருக்குது இந்த ப்ராக்டிஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ரசிக்கத்தக்கதாகவும் இருக்குது. தேவியை வழிபடுற இந்த நாட்கள் உகர்ந்ததான இந்த 9 நாட்கள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு வழிபடுறோம் அப்படின்னு சொன்னோம். இது மாதிரி நிறையா தேவிக்கு உகர்ந்த நாட்கள், இது சரத் நவராத்திரி அப்படின்னு சொல்லி வழிபடுறோம். இதே மாதிரி வசந்த நவராத்திரி அப்படின்னு ஒன்று உண்டு. அப்புறம் ஆஷாட மாசத்து நவராத்திரி அப்படின்னு ஆஷாட நவராத்திரி அப்படின்னு ஒன்று உண்டு. வசந்த நவராத்திரி பெரும்பாலும் ராமநவமியை ஒட்டி வரும், அந்த 10 நாட்கள் வசந்த நவராத்திரின்னு வரும்.
ஆஷாட நவராத்திரின்னு வரும். ஆடி மாதத்தில் வரக்கூடியதான அந்த 9 நாட்கள், முக்கியமான 9 நாட்கள். அப்புறம் இந்த சரத்காலத்து ஐப்பசி மாதம், புரட்டாசி மாதம், கார்த்திகை மாதம் இல்லை சரத்காலம்னு சொல்கிறது வழக்கம். இந்த நாட்களை சரத் நவராத்திரி, அது சாரதா நவராத்திரி இல்லை, சரண் நவராத்திரி, சரத்காலத்தில் வர நவராத்திரிங்கிறதுனால சரத் நவராத்திரி. ருத்துக்களை சீசன்ஸை வச்சே நம்ம கொண்டாடுறோம். எல்லா பண்டிகைகளும் சீசன்ஸை பிரதானமாக வச்சு தான் இருக்குது. எல்லா ஃபெஸ்டிவலும் பார்த்தாலோ ஒரு சுண்டல் கூட எதுக்கு நைவேத்தியம் பண்ணுறா அப்படின்னா, அதுக்கப்புறம் மழைக்காலம் வரப்போகிறது. மழைக்காலத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப தானியங்களையோ எதையும் சேமித்து வைக்க முடியாது. ரொம்ப ஐப்பசி மாதம் வந்துவிட்டு கார்த்திகை மாதம் வந்துவிட்டுனா நிறையா மழை வந்துடும். அப்போ இதுக்குள்ளேயே அந்த தானியங்கள் எல்லாத்தையும் நம்ம விதவிதமாக அதை வேக வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். அது ஒரு ப்ரோட்டீனாகவும் ஆகிறது நம்மளுக்கு, ஒரு அது நியூட்ரிஷனாகவும் ஆகுது. ஸோ எல்லாமே ஒரு காம்பினேஷனோட ஒரு அதில் ஒரு ஃபெஸ்டிவல்னால் அதுக்கு ஒரு ஃபன் அண்ட் ஃப்ராலிக்கை தவிர்த்து அதையும் தாண்டி அதில் ஒரு ஃபுட்டு, அதில் ஒரு ஏதாவது, அது ஒரு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம், அது எதுனால அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பார்த்தானா, வெளிப்படையாக பார்த்தானா சும்மா ஒரு ஜாயஸாக இருக்குது எல்லா ஃபெஸ்டிவலும். பட் ஆனால் உள்ளே நோக்கி கொஞ்சம் யோசித்து நிதானப்படுத்தி நம்ம யோசித்து பார்த்தானா பிரமிப்பாக இருக்குது. இவ்வளவு அழகாக நம்மளுக்கு எல்லாத்தையும் வடிவமைச்சிருக்காளே அப்படின்னு. சீசன்ஸை ஒட்டியே, நேச்சரை ஒட்டியே ஹோலினா எதுக்கு அப்படின்னா, அந்த பனிக்காலம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் அப்போ தான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறையா பூக்க ஆரம்பிக்கும். இப்போ சூரியன் இருந்தால் தானே ஃப்ளவர், எல்லா பூக்களும் பூக்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த ஸ்ப்ரிங் சீசனையும் வசந்த காலத்தை வெல்கம் பண்ணுறதுக்காக, அந்த ஸ்ப்ரிங் சீசனை நம்ம வெல்கம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியதான உற்சவம் தான் ஹோலி. எந்த உற்சவமும் எந்த பண்டிகைகளும் எல்லாமே நேச்சரை பேஸ்டாக, நேச்சரோடு வாழ்ந்து நம்மளோடது இருக்குது. அப்போ நேச்சரை பூரா அப்சர்வ் பண்ணால், பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் எல்லா வேர்ட்ஸுக்குமே மாஸ்குலைன் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர், நியூட்ரல் ஜெண்டர் எல்லாமே உண்டு. ஒரு பாஷையில் நியூட்ரல் ஜெண்டர் மட்டும் உண்டு, நியூட்ரலாக ஒரு ஜெண்டர் உண்டு அப்படின்னா சம்ஸ்கிருத பாஷையில் தான் ரொம்ப முக்கியமாக. அப்போ ஆகாசத்தை மாஸ்குலைன் ஜெண்டராக சொல்கிறோம், அதே போல் பூமியை நம்ம ஃபெமினைனாக சொல்கிறோம். அதில் முளைக்கக்கூடியதான தானியங்களையோ பயிர்களையோ அதோடைய புத்திரனாக சொல்கிறோம், குழந்தைகளாக சொல்கிறோம். ஏன்னா மழையினால தானே அந்த பூமியில் விழுந்து அதுலேருந்து அப்படியே உண்டாகிறது அப்படிங்கிறதுனால இது எல்லாமே ஒரு சிம்பாலிக்காகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு நேச்சரை நம்ம ஒரு ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் நம்மளுக்கு இதெல்லாம் அமையிறது. அதே போல் நதிகளை எல்லாருமே, ரிவர்ஸை எல்லாமே ஸ்திரீகளாக சொல்கிறது, ஓஷனை சாகரத்தை புருஷனாக சொல்கிறது வழக்கம். அதனால தானே சமுத்திர ராஜா அப்படின்னு சொல்கிறோம். நதிகளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்திரீகளோட பேர் தான், யமுனா, கங்கா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா அப்படின்னு எல்லாமே ஸ்திரீலிங்கமாக இருக்கிற பெயர்கள் தான். சமுத்திர ராஜன்னும் நதிகளை எல்லாமே அவனுடைய பத்னி அப்படின்னு சொல்கிறது வழக்கம் நம்மளுக்கு. இது மாதிரி உலகம் பூரா பார்த்தான்னா எல்லாமே ஸ்திரீ புருஷன், ஒரு ஆண் பெண், இப்படி எல்லாமே உலகம் பூரா இது பரவியிருக்கு. அப்போ இதை பிரிக்க முடியாது, இந்த காம்பினேஷனுங்கிறத பிரிக்க முடியாது. சிவபெருமானோட தத்துவமே அதை தானே காட்டுறது. என்ன அப்படின்னா, பாதி தேவி பாதி சிவன், அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு தானே காமிக்கிறார். உலகத்தில் எல்லாமே பாதி பாதி, எல்லாமே ஈக்குவல் தான். அவருடைய ஸ்வரூபமே எல்லாமே ஈக்குவல் தான் இருக்குது. அதை பின்னாடி விளக்கும். அவர் ஸ்வரூபமே வச்சுட்டுருக்கிறத பார்த்தா எல்லாம், அவர் தரிச்சுட்டுருக்கிற விஷயங்கள்லேருந்து அவர் செயல்முறையிலேருந்து எல்லாமே சமத்துவத்தை காட்டக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது சிவபெருமான் கிட்ட. அப்போ சக்தியும் சிவனையும் பிரிக்கவே முடியாது. சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லைன்னு பொதுவாக நம்ம வச்சனம் சொல்லுவோம். அந்த வச்சனத்துக்கு ஆழ்ந்த அர்த்தம் உண்டு. வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோங்கிறது காளிதாசனுடைய ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். ரொம்ப சிம்பிளாக சின்ன வார்த்தைகளில் சொல்லிட்டு போயிட்டார், ஆனால் அதுக்கு ரொம்ப ஆழ்ந்ததான அர்த்தங்கள் உண்டு. இப்போ வாடினோமே தீக்ஷிதருடைய ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரோ வந்தே அப்படிங்கின்ற பௌலிராக கீர்த்தனம். அதில் பூராவே அதில் எல்லாமே பூரா எல்லாத்தையுமே ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரோ சிங்குலராக இல்லாமல் டியூவலாகவே பாடியிருப்பார். பூரா பார்த்தா கீர்த்தனம் பூரா பார்த்தானா டியூவலாகவே பாடியிருப்பார். ஆபாத மஸ்தக அலங்காரௌ ஆதி மத்தியாந்த ரஹிதாக்காரௌ சோபான மார்க முக்கியாதாரௌ சுகப்பிரதௌ கந்த ரசாதாரௌ
லோபாமுத்ரே சார்ச்சித சரணவ் லோபமோகாதி வாரண கரணவ் பாபாபக பண்டித தர குருகுக கரணவ் பயஹரணவ் பவ தரணவ். பூராவே சிங்குலர் டியூவல் ப்ளூரல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் பூராவே டியூவல் டியூவலாகவே, அதாவது பார்வதி பரமேஸ்வரனி சேர்த்து சேர்த்தே பாடியிருக்கார். பிரித்து பிரித்து வழிபடுறதுங்கிறது ஒன்று நம்மளுக்கு உண்டுங்கிறதுனாலும் பிரித்து வழிபடுறதுக்கு முடியவே முடியாது, ஏன்னா ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாது. அதுக்கு எப்படி போகல அப்படின்னா, அந்த சொல்கிறார் காளிதாசன் சொல்கிற ஸ்லோகம் தான் நம்மளுக்கு ஆதாரம். ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னா எப்படி, வாக்கியம் அர்த்தத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல பார்வதியும் பரமேஸ்வரனையும் பிரிக்க முடியாது. இதுதான் அந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம். வாகும் வாக்கும் அர்த்தமும் ஒரு வேர்டும் அந்த வேர்டோடைய மீனிங்கும் எப்படி அப்படியே ஒரு ஒரு காம்போவாக இருக்கோ அது மாதிரி தான் பார்வதியும் பரமேஸ்வரனும் இருக்கா அப்படிங்கிறது தான் அதோடைய லிட்ரல் மீனிங். பட் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சட்டிலான மீனிங் பார்த்தானா, வாக்கும் அர்த்தமும் எப்படி சேர்ந்தே இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு மைக் அப்படின்னு ஒரு வேர்ட் சொன்னான்னா உடனே மைக் அப்படிங்கிற அந்த நம்மளுக்கு மனசில் அது எப்படி இருக்கும், அது எந்த ஃபார்மில் இருக்கும், அது எப்படி இருக்குங்கிற ஒரு ஒரு நம்மளுக்கு அந்த உடனே நம்மளுக்கு மைண்டில் ஒரு பிக்சரைஸ் ஆகிறது. அப்போ எதுவுமே அர்த்தம் இல்லாத ஒரு ஒரு சொல்லே இல்லை, அர்த்தம் இல்லாத ஒரு சொல்லே இருக்க முடியாது. அப்படி இருந்துதுன்னா அது வேஸ்டான ஒரு வேர்டாக தான் இருக்கும். பாபா ஆஹா ஈகோன்னு இந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அப்போ அதெல்லாமே வேஸ்ட்டுங்கிறது தான் ஆகிறது. அர்த்தம் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு தான் பிரயோஜனம். அப்போ அர்த்தமும் வாக்கும் சேர்ந்தே சேர்ந்தே தான் இருக்குது. மாடு அப்படின்னு சொன்னாலே உடனே மனசுக்கு நம்மளுக்கு நாலு காலோட ரெண்டு கொம்போட காது இருந்து வாய் அசை போட்டுண்டு பல் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு மிருகம் நம்மளுக்கு மனசில் வருது. அப்போ மாடுன்னு சொன்னாலே மனசில் அதோடைய ரூபம் தெரியறது, அதோடய அர்த்தம் புரியறது, என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியறது. அப்போ வாக்கும் அர்த்தமும் பிரிக்கவே முடியாது. அது ரெண்டும் வாக்கு அர்த்தம் இருக்கிறதுனால்தான் வாக்குக்கே பிரயோஜனம், வாக்கு இருக்கிறதுனால்தான் அர்த்தமே சித்தியாகுது. அப்போ ரெண்டுத்துக்கும் ரெண்டுமே இன்டர் ரிலேட்டடாக இருக்குது. அப்போ இதை எப்படி இன்னமும் அட்வான்ஸ்டாக எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, சிவனும் பார்வதியும்ங்கிறது சக்தி சக்திமான போல அப்படிங்குவார் ஷியண்ணா. சக்தி சக்திமத்தோர் அபேதா அப்படின்னு சொல்லணும், நான் இதை விளக்கணும்னா ஷியண்ணா சொல்லுவார், சக்தி சக்திமானும் சேர்ந்தே தான் இருக்கும், பிரிஞ்சு இருக்க முடியாது. எப்படி? இப்போ வயலின் வாசிக்கிறவரோடைய சக்தி, வயலின் வாசிக்கிறவர்னு ஒருத்தர் இருக்காரே அவர்கிட்ட தான் அது இருக்கும். வயலின் வாசிக்கிற சக்தின்னு தனியாக அந்தரத்தில் ஒன்று தொங்கிட்டு இருக்காது. பேசுறவன் அப்படிங்கிற அந்த பேசுகிற சக்திங்கிறது பேசுகிறவன் கிட்ட தான் இருக்குமே தவிர தனியாக பேசுகிற சக்தின்னு எங்கேயோ ஒரு இடத்துல தனியாக இருக்காது. அப்போ அந்த பேச்சு வாசிக்கிற சக்தியோ அந்த பேச்சு பேசுகிற சக்தியோ அந்த யார் இருக்கானோ அந்த சக்திமான் கிட்ட தான் இருக்குமே தவிர தனியாக எங்கேயும் இருக்காது. அப்போ அந்த சக்திக்கு ஒரு சக்திமான் அவலம்பனம் வேண்டியிருக்கு. சக்திமானுக்கும் பேசுறதுனால தான் அவனை பேச்சாளன்னும், வயலின் வாசிக்கிறதுனால தான் வயலினிஸ்டுனோ, மிருதங்கம் வாசிக்கிறதுனால தான் மிருதங்கிஸ்டுன்னு சொல்கிறான். அப்போ அந்த குணம் குணியை ஆசிரிச்சிருக்கு, குணி குணத்தை ஆசிரிச்சிருக்கு, ரெண்டுமே பரஸ்பரம் இன்டர்ரிலேட்டடாக இருக்குது. அப்போ பார்வதி பரமேஸ்வரன் கூட பரமேஸ்வரனோட பார்வதி இருக்கிறதுனால்தான் பரமேஸ்வரனே சிவனே இருக்கார். இல்லைன்னா பார்வதி இல்லைன்னா சிவன் சிவனேன்னு உட்கார வேண்டிதான். இதுதான் நம்மளுடைய வச்சனமே. சக்தி இல்லைன்னா சிவன் சிவனேன்னு உட்கார வேண்டிதான். அப்போ பார்வதி தேவி இருந்து சிவனோட சேர்ந்து இருக்கும்போது தான் உலகமே பூரா சிருஷ்டியாகி எல்லா பசுபக்ஷிகள்லாம் இருந்து இப்படிப்பட்ட உலகம் ஜகத்து எல்லாமே பிரபஞ்சம் எல்லாமே பார்வதி பரமேஸ்வரரோடைய சம்பந்தத்தினால தான் அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் எப்படி பிரித்து சொல்ல முடியும்? எப்படி ரெண்டு பேரும் பிரித்து கேட்க முடியும்? இது எவ்வளவு தூரம் பார்வதியும் பரமேஸ்வரனையும் பிரித்து இருக்கா பிரித்து சொல்ல முடியும்? எவ்வளவு ஃபூலிஷ்னஸ்னா, ஒரு காசை கொண்டு வா, ஒரு காயினை கொண்டு வா அப்படின்னு சொன்னால் பூவை மட்டும் கொண்டு வா, இல்லை தலையை மட்டும் கொண்டு வான்னு எந்த ஒரு அறிவு இருக்கிறவனும் சொல்ல மாட்டானோ, அது மாதிரி ஹெட்ஸை மட்டும் கொண்டு வா, டைல்ஸை மட்டும் கொண்டு வான்னு எப்படி ஒரு காயினில் சொல்ல முடியாதோ, அதுபோல் பார்வதி பரமேஸ்வரன் அப்படின்னு தனியாக ஒரு அது கிடையவே கிடையாது. அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா, அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா. இது ராமாயணத்தில் சீதையும் ராமரும் சொல்லிக்கிற ஒரே விதமான எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்னா, நானும் ராகவனும் சூரியனும் சூரிய வெளிச்சம் போல எங்களை ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. சூரியன் ஒன்று வந்துட்டாலே அதோட வெளிச்சத்தை அதுக்கிட்டேருந்து பிரிக்க முடியாது இல்லையா. அப்போ அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு ராமரும் சொல்லிக்கிறார், சீதையும் சொல்லிக்கிறார். இது பார்வதி பரமேஸ்வராளுடைய ஸ்வரூபமும் இதே தான். திவ்ய தம்பதிகள்
சாதாரண நம்மள மாதிரி மனுஷ தம்பதிகள் இல்லை. ஏன்னா வயசாயினா ஒருத்தர் முந்திண்டுருவார், ஒருத்தர் போயிடுவார், ஒருத்தர் இருப்பார், மீதி இருப்பார். அவருக்கு வியாதி வந்துடும் இல்லை ரோகம் வந்துடும், எதுனாலேயோ அந்த தம்பதிகள் பிரிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் திவ்ய தம்பதிகளுக்கு இல்லை. அவர்களுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கணும். அது அவர்கள் ஏதோ குடும்பம் நடத்துகிறானோ, அவர்களுக்கு என்னவோ ஒரு யானை தலையோட குழந்தைன்னோ இல்லை ஆறு தலையோட ஒரு குழந்தைனோ பரிகாசத்துக்கு இல்லை. தத்துவத்தை புரிஞ்சுட்டான்னா அப்போ என்னங்கிறது புரிஞ்சிடும். அப்போ தேவியை வழிபடுற சமயம் அப்படின்னு சொன்னதுனாலே தேவியோட ஸ்வரூபம் என்னன்னு ஸ்ரீ அண்ணா பக்தபுரீஷ ஸ்தவத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். விஷ்ணோ பன்னகசாயினோ பகவதோ யா யோக நித்ரா ஸ்மிருதா யா நித்யம் சஹசாரிணி தவ விபோ யா பிரம்ம வித்யாத்மிகா அஜ்ஞானாத்மகமாஜகான மகிஷம் தைத்யல் ஜயா சில்மயி சம்போ பக்த பூரீஷ லோக ஜனனி பிரேமாம்பிகாம் தாம் பஜே. விஷ்ணோ பன்னகசாயினோ பகவதோ. ஸ்ரீ அண்ணா தேவி தத்துவம் என்கின்ற ஒரு இடத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்றார். விஷ்ணோ பன்னகசாயினோ பகவதோ யா யோக நித்ரா ஸ்மிருதா. தேவி பகவானோட யோக நித்ரையோடைய அம்சம் மாயே அப்படிங்கிறது சொல்றது. மதுகைட்டவர்களுடைய வதத்து சமயத்தில் பகவான் தன்னுடைய யோக நித்ரையே கூப்பிட்டு ஆக்கிய பண்ணி கூப்பிடுறார். அந்த ரூபமே தேவியாக வரா வந்து மதுகைட்டபர்களை சம்ஹாரம் பண்ணுறா. மதுகைட்டபு பஞ்சினின்லாம் சொல்கிறோம் இல்லையா. தேவி அந்த பகவானோடைய யோக நித்ரா ஸ்வரூபம். அதனால அவ தமோகுணமுடையவள்னோ தமசுனுடைய ஒரு வெளிப்பாடுன்னோ சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லும் போதே என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது ஏதோ தூக்கத்திலேருந்து வெளிவந்த ஒரு தேவி இல்லையே. சொல்லும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக யோக நித்ர அப்படின்னு தானே சொல்கிறோம். யோக நித்ரங்கிறது ஜாக்ரத் ஸ்வப்னம் சுஷுப்தி என்கின்ற மூன்று அவஸ்தைகளையும் தாண்டி இருக்கக்கூடியதானதான அவஸ்தை. அதாவது ஜாக்ரத்னா முழிச்சுட்டுருக்கிற அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை அப்படிங்கும்போது கனவு காண்றக்கூடியதான அவஸ்தை, சுஷுப்திங்கிறது இந்த கனவும் அழிஞ்சு நம்மளையும் மறந்து படுத்துன்னு இருக்கக்கூடியதான அவஸ்தை. இதுதான் ஒரு மனிதனுக்கு மூணு ஸ்டேட்டு தான் இருக்க முடியும். எதர் அவன் முழிச்சுட்டுருப்பான், ஆர் கனவு காண்டுட்டு இருப்பான், ஆர் அவன் தூங்கிட்டு இருப்பான். இந்த மூணு ஸ்டேட்டையும் தாண்டி இருக்கிறது தான் யோக நித்ர அப்படிங்கிறது. இது என்னங்கிறத நம்மளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடியதான பகவான் நித்ரா முத்ரா நிகில ஜெகத்தையும் ரக்ஷனே ஜாகரூகான்னு படுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுமே தவிர, ஆனால் எப்பயுமே மனசில் நம்மளை பற்றியான சிந்தைகள் ஓடிண்டே இருக்கு இல்லையா. அப்படி இருக்கிற யோக நித்ரையில் இருக்கிற பகவான், பகவானோடைய யோக நித்ர மாயே என்கின்ற அந்த சக்தியை ஒரு ரூபமாக பகவான் கூப்பிட்டு ஆக்கிய பண்ணவே அதுவே சாட்சாத் சக்தியோடைய ஸ்வரூபம், மாயையோடைய ஸ்வரூபம் அப்படிங்கும்போது விஷ்ணோ பன்னகசாயினோ பகவதோ யா யோக நித்ரா ஸ்மிருதா யா நித்யம் சகசாரிணி தவ விபோ யா பிரம்ம வித்யாத்மிகா. பக்தபுரீஸ்வரா பரணூர் என்கின்ற க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் பக்தபுரீஸ்வரரை அப்படி கூப்பிட்டு 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 ஸ்ரீ அண்ணா சொல்கிறார், யா நித்யம் சகசாரிணி தவ விபோ.
இப்ப சொன்னோம் இல்லையா, சகச்சாரிணியா பரமேஸ்வரனை விட்டு பிரியாம இருக்கா அப்படிங்கிறதுக்கு கேனோபனிஷத்துலேருந்து ஒரு கதையை ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். ஒரு சந்தர்ப்பம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் வந்து தான். அந்த யுத்தம் வந்தபோது தேவர்களெல்லாம் நல்ல பெரும் வெற்றி அடைஞ்சு அவர்கள் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டு எல்லாரும் அப்படியே சந்தோஷத்தோடு வந்துட்டுருக்கார்கள். அப்படி வந்துட்டே இருக்கிற அந்த போகிற வழியில் பார்த்தா ஒரு யக்ஷன் இருக்கா. அந்த யக்ஷன் நின்றுட்டு இருக்கும்போது தேவேந்திரன் பார்த்தார், போய் யாருன்னு விசாரி அப்படின்னு முதல்ல வாயுவை போய் அனுப்புகிறார். வாயு தேவர் வந்து அந்த இடத்துல யார் நீர் அப்படின்னு அந்த யக்ஷனை கேட்கவே அந்த யக்ஷன் கேட்குறார், யக்ஷனுங்கிறது இது எல்லாமே ஒரு டெமிகாட்ஸ்ன்னு சொல்லுவா பொதுவாக, அது நம்ம அந்த மாதிரி சொல்லி லிட்ரல் டிரான்ஸ்லேஷனாக இங்கிலீஷில் நம்மளுக்கு என்ன சொல்கிறதுலாம் தெரியாது நம்மளுக்கு. ஆனால் தேவர்கள்லேயே விதவிதமான அந்த ஒரு ஒரு லெவலில் இருக்கிறவர்கள்லாம் உண்டு. அதில் யக்ஷர்கள், கிண்ணரர்கள், கிம்புருஷர்கள், கந்தர்வர்கள், இது மாதிரி விதவிதமான பெயர்கள் உண்டு. அதில் யக்ஷர்கள் என்கின்றவர்கள், குபேரன் கூட யக்ஷன் தான். அப்போ அந்த யக்ஷன் ஒரு யக்ஷனை போயிட்டு இந்த வாயு தேவர் போய் கேட்குறார், யார் நீ அப்படின்னு கேட்டோடனே அந்த யக்ஷன் கேட்குறார், நீ யாருன்னு சொல்லு அப்புறம் நான் யாருன்னு சொல்கிறேன். நீ யாருன்னு கேட்குறாரு அப்படின்னோடனே, நானா, நான் தான் வருணதேவன் அப்படின்னோடனே, ஓ வருணதேவனா நீர், என்ன பண்ணுவீர் அப்படின்னா, நானா, நான் என்னால் உலகத்தில் புரட்டி தள்ளிவிடுவேன், எது இருந்தாலும் எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் மழையாக இருந்தாலும் உருட்டி தள்ளி விடுவேன், அப்படி மரமாக இருந்தாலும் சாய்ச்சி விடுவேன், வேரோடு அசைச்சு விடுவேன் அப்படின்லாம் சொன்னோடனே உடனே அந்த யக்ஷன் பார்த்தார், இந்தா ஒரு புல்லு, இந்த புல்லை நகர்த்திப்பார் காட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த புல்லை வச்சு வாயுதேவர் அடி வீசு காற்று வீசு வீசுன்னு வீசுகிறார். புல்லை கலப்ப கூட முடியல, புல்லை நகர்த்த கூட முடியல, நகர கூட இல்லை அப்படின்னோடனே ரொம்ப பரிபவப்பட்டு இந்திரன் கிட்ட திரும்பி வரும்போது இந்திரன் திருப்பி அக்னி தேவரை அனுப்புகிறார். அக்னியை அனுப்பினோடனே அக்னி அந்த யக்ஷன் கிட்ட வந்து, யார் நீர் அப்படின்னு கேட்குறார். அக்னி பகவானை பார்த்து திருப்பி அந்த யக்ஷன், நீ யார், என்ன யாருன்னு கேட்குறேன், நீ யார் அப்படின்னு கேட்டேனே, நானா, நான் தான் அக்னி. அக்னியா, நீங்கள் என்ன பண்ணுவீர் அப்படின்னோடனே, நானா, நான் எதையாக இருந்தாலும் பொசுக்கி தள்ளிவிடுவேன், எல்லாத்தையும் சாம்பலாக ஆக்கி எல்லாத்தையும் சாரத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு அசாரத்தெல்லாம் சாம்பலாக தள்ளிவிடுவேன், அழிக்க முடியாததெல்லாம் அழிச்சு விடுவேன் நான் அப்படிங்கிறோடனே, அப்படியா அப்படியா, இந்த புல்லை இங்கே பொறுக்கி கருக்கி காட்டு கருக்கி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு புல்லை எடுத்து முன்னாடி அந்த யக்ஷன் போடவே அந்த புல்லை அப்படி எரிக்கிறார் பண்ணுறார் பொசுக்கிறார் பார்த்தா ஒன்றுமே ஆகலை. அவரும் பரிபவப்பட்டு திருப்பியும் வந்து அங்கே இந்திரன் கிட்டே வந்து சொல்லவே இந்திரனே தேவேந்திரனே வராறாம். தேவேந்திரனே அந்த இடத்துல வந்து அந்த யக்ஷன் கிட்ட, யார் நீர்னு கேட்கலான்னு வரத்துக்குள்ளே ஆகாசத்தில் ஜில்லுன்னு ஒரு அன்ன ரூபமாக கிளம்பி மேலே போய் ஆகாசத்தில் பார்த்தா தேவி நிற்கிறா. இதை கேனோபனிஷத்தே சொல்கிறது, பகுஷோப மானாம் உமாம் ஹைமவதீம் தாம் ஹோவாச்ச. அந்த இடத்துல ஹைமவதியான கௌரி பார்வதி தேவி மேலே நிற்கிறாளாம். நின்னோடனே இந்திரனுக்கு ஒன்றும் புரியல. இந்திரன் தகச்சு பார்க்கும்போது அப்போ அம்பாள் சிரிச்சுட்டே சொல்கிறாளாம், ஏதோ ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சுட்டோம் அசுரர்களை ஜெயிச்சுட்டோன்னு அப்படி ஒரு கர்வத்தோடு வரீரே, இந்த ஜெயம் உங்களோட ஜெயமா, ஒரு புல்லை கூட உங்களால் நகர்த்த முடியல, ஒரு புல்லை கூட உங்களால் பொசுக்க முடியல, அப்போ நீங்கள் ஜெயிச்சதோடைய அந்த ஜெயம் யாருக்குன்னா பரமேஸ்வரனுக்கு தான் அது போய் சேரும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்த யக்ஷன் யாருன்னா சாட்சாத் பரமேஸ்வரனே, யக்ஷனே யக்ஷரூபமாக பரமேஸ்வரனே வந்து இப்போ தேவியாக வந்து பதில் சொல்கிறாளாம். இதை ஆதிசங்கரே தன்னுடைய சங்கரபாஷ்யத்தில் சொல்கிறார், தஸ்யேந்திரஸ்ய யக்ஷே பக்திம் புத்வா வித்யாம் உமாரூபிணீம் பிராதுர்பூதா ஸ்திரீ ரூபா என்று சங்கரபாஷ்யம். அந்த இடத்துல சொல்லும்போது பரமேஸ்வரனே யக்ஷரூபமாக வந்து சாட்சாத் உமாவே பார்வதி தேவியே வந்து அந்த இடத்துல பதில் சொன்னாள் அப்படிங்கும்போது இந்த கதையிலேருந்தே ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், வந்தது யக்ஷன் சிவன் தான், ஆனால் பதில் சொன்னது பார்வதி தான், ஆனாலும் ரெண்டு பேரும் பிரித்து சொல்லவே முடியல பார்த்தேடா, ரெண்டு பேரும் ஒன்றா ஒன்றா தான் இருக்கா, அதனால தான் வந்தவர் யக்ஷனா சிவன் பதில் சொன்னது பார்வதி தேவி, அப்போ ரெண்டு பேரும் பிரித்தா சொல்ல முடியும். அப்போ அந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ அண்ணா சொல்லும்போதே, யா நித்யம் சகசாரிணி தவ விபோ யா பிரம்ம வித்யாத்மிகா, அந்த தேவர்களுக்கு எல்லாருக்கும் உணர்த்தறதுக்காக
அவர்கள் கர்வத்தை கொட்டுறதுக்காக வந்து தேவி சொன்னாள், உங்களுடைய பலத்தினால தான் நீங்க ஜெயிச்சேன்னு நினைச்சிட்டு இருக்கேளா தேவர்களே, உள்ள பகவான் இருந்து உங்களை அந்தர்யாமியா இருந்து கலப்பினான், அதனால நீங்க ஜெயிச்சேள் அப்படின்னு அவர்களுக்கு ஞானத்தை போதிக்கிறதுனாலே பிரம்ம வித்யாத்மிகா, அம்பாள் பிரம்ம வித்யா இருக்கா இல்லையா, பிரம்ம வித்யாம்பிகா, அம்பாளே ஞானாம்பிகா, யோகாம்பிகா அப்படின்லாம் சொல்றது வழக்கம் இல்லையா, அம்பாளே ஞானஸ்வரூபிணியா இருக்கா, ஞான பிரசூனாம்பிகா, இப்படிலாம் எத்தனையோ கோயில்களில் அம்பாளுக்கு ஞானத்தை பிரதானமாக வச்சே சொல்றது வழக்கம், ஏன்னா பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியாவே இருக்கா தேவி. அஜ்ஞானாத்மகமாஜகான மகிஷம் தைத்யஞ்சயா சில்மயி, சித்ஸ்வரூபிணியான தேவி அவளே ஞானஸ்வரூபிணியா இருக்கிறதுனால அஜ்ஞானத்தோடைய ஒரே ரூபமாக இருக்கக்கூடியதான மகிஷாசுரன், மகிஷம் என்கின்றதே எருமை என்கின்றதே ரொம்ப தமோ குணமுடையது, அதாவது பூரா அது பார்த்தா எவ்வளவு ஹான் அடித்தாலும் எவ்வளவு கத்தினாலும் எவ்வளவு அடித்தாலும் ஏதோ மேலே மழை பெஞ்சாப்பிலன்னு நீ சொல்லுவாள் இல்லையா, பொதுவாகவே பழமொழி எரும மாட்டு மேலே மழை பெஞ்சா மாதிரின்னு தானே பொதுவாகவே பழமொழி, அதனால அந்த தமோ குணம் காது கேட்கறதா கத்தரையனே இப்படின்னு எரும மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றது இல்லையா பொழுவா, அது மாதிரி கதை மாதிரி இருக்குமே தவிர புராணங்கள்ல ஒரு தத்துவம் இருக்கும். அப்ப மகிஷாசுரன் அப்படிங்கிறது என்னன்னா தமோகுணம், அந்த ஒரு லேசினஸ், அந்த ஆலசியம், எல்லாமே ஒரு கம்ப்ளேசன்சி எது வேணாலும் சொல்லலாம், அதை நமக்குள்ளேயே இருக்கக்கூடியதான லேசினஸ் தான் அந்த மகிஷன், அந்த மகிஷன் என்கின்ற அந்த லேசினஸை ஞானம் என்கின்ற அந்த நாலெட்ஜ்னால் நாலெட்ஜ் வந்து அதை அப்படி ஜெயிக்கிறது இல்லையா, அதுதான் மகிஷாசுர மர்த்தினியா அந்த மகிஷத்தை காலங்கீழே போட்டு பிரம்ம வித்யா நிக்கிறாள் அம்பாள் அப்படின்னு. அஜ்ஞானாத்மகமாஜகான மகிஷம் தைத்யஞ்சயா சின்மயீம், அதவா ஞானசக்திச்ச மகிஷோ அஜ்ஞானமூர்த்திமான் ஞானம் ஞானபாத்யம் தூ பவதீக ந சம்சயான்னு பாத்மோத்தர கண்டத்தில் பத்மபுராணத்தில் இருக்கக்கூடியதான உத்தரகண்டத்தில் இருக்கிற ஸ்லோகமே, ஞானசக்திச்ச தேவியே ஞானசக்தி மகிஷோ அஜ்ஞானமூர்த்திமானு, மகிஷாசுரன்னே அஜ்ஞானத்தோடைய ரூபம், அஜ்ஞானம் ஞானபாத்யம் தூ பாவாதீக ந சம்சயா, அஜ்ஞானத்தை ஞானம் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தான் தேவிக்கும் மகிஷாசுரனுக்கும் தேவிக்கும் நடந்ததான அந்த யுத்தத்தோடைய கடைசி, ஞானம்தான் ஜெயிக்கும் என்கின்ற காற்ற ரூபம்தான் தேவியினுடைய ரூபமே அவளுடைய ஸ்வரூபமே. சம்போ பக்த புரீஷ லோக ஜனனி, உலகத்துக்கு பூரா எல்லாருக்கும் அம்மாவை தானே, எல்லாருக்கும் அம்மா தானே, பிரேமாம்பிகாம் தாம்பஜே, எல்லாருக்குள்ளி ஹிருதயத்தில் ஆசை பாசம்னு ஒன்று, அம்மா அப்படிங்கிற அந்த மாத்ரு ஸ்வபாவத்தினாலேயே எல்லாருக்கும் அதை அப்படியே கொட்டி கொடுக்குறா இல்லையா, அதனால பார்வதி பரமேஸ்வராளா சேர்ந்து சேர்ந்து தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆசிரயம், அதனால பார்வதி பதிம் பிரணௌமி சததம், பார்வதி பதிம் பிரணௌமி சததம், பார்வதி பதிம் பிரணௌமி சததம், பார்வதி பதிம் பிரணௌமி சததம், ஆஷ்ரித ஜன மந்தாரம் சசிதரம், பார்வதி பத்யோ பிரணௌமி சததோ, ஆஷ்ரித ஜன மந்தாரம் சசிதரம், பார்வதி பத்யோ பிரணௌமி சததோ, ஆஷ்ரித ஜன மந்தாரம் சசிதரம், பார்வதி பத்யோ பிரணௌமி சததோ, ஆஷ்ரித ஜன மந்தாரம் சசிதரம், பார்வதி பத்யோ பிரணௌமி சததோ. பர்வத ராஜ நூத பதாம்புஜம்
பார்வத ராஜனும் தபத அம்புஜம் பார்வத ராஜனும் தபத அம்புஜம் பார்வத ராஜனும் தபத அம்புஜம் பத்ர பிரத கைலாச விராஜம் பத்ர பிரத கைலாச விராஜம் பத்ர பிரத கர்விதத்ருபுராதிகரசதுரம் குருகுஹவந்திதசிவசங்கரம் கர்விதத்ருபுராதிகரசதுரம் குருகுஹவந்திதசிவசங்கரம் பார்வதிபத்யோ தரணோமி சததோ ஆஷ்ரிதஜன மல்தாரோ சசிதரோ பார்வதிபத்யோ பிரணோமி சததம் தீக்ஷிதரோட கீர்த்தனம் தான் இதுவும். பார்வதி பத்யம் பிரணோமி சததம் பகவான சொல்லும் போதே நம பார்வதி பதையே தான் சொல்றோம். அப்படி பார்வதியும் பரமேஸ்வரனும் சேர்த்தே தான் இருக்கா. அப்படிப்பட்டதான பார்வதி பரமேஸ்வரனுடைய கல்யாணத்தை தான் இன்றைய தினம் யதாதீதம் யதாசக்தி யதாவகாசம் அனுபவிப்போம் என்று குருநாதரை பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறோம். பிரம்மா உடைய புத்திரனான தக்ஷ பிரஜாபதி என்கின்றவர் பிரஜாபதி என்கின்ற ஸ்தானத்தில் நிர்வகிச்சு இருக்கார். பிரம்மாவுக்கு அடுத்த பொசிஷன் பிரஜாபதி என்கின்றது. தேவர்கள் எல்லாரையும் நிர்வாகம் பண்ணி இருக்கக்கூடியதான ரொம்ப வசதியான போஸ்ட். அந்த போஸ்ட்டை பிரம்மா தான் கொடுத்துருக்கார். பிரம்மா கொடுத்த அந்த போஸ்ட்டுனாலேயே தக்ஷனுக்கு கர்வம் வந்துடுத்து. அந்த கர்வத்தினாலேயே தன்னை போல யார் இருக்க முடியும் என்கின்ற ஒரு கர்வம் தக்ஷனுக்கு. தன்னுடைய பெண்ணான சதீதேவிய மனு பிரம்மா அவர்கள்லாம் சொன்னா அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துருக்கார். அதனால பரமேஸ்வரன் தன்னுடைய மாப்பிள்ள அப்படிங்கின்ற ரொம்ப சகஜமான அவருக்கு ஒரு பாவம். மகாதேவனா இருந்தாலும் நம்மாத்து மாப்பிள்ள தானே அப்படின்னு நினைச்சிட்டுருக்கார். நினைக்கலாமா? அப்படி இருக்கும்போது தக்ஷனுக்கு அந்த மாதிரி ஒரு குணம். ஒரு சமயம் தக்ஷன் ஒரு பெரிய யாகம் நடத்துறார். பிரஜாபதயே சரசி சத்யோ கர்த்தும் ஸ்வஜன வசனோ தல் முகம் த்வன்ன கிருத்தோ.
പ്രജാപതയേ സരസി ജപവാം. ஸ்ரீ அண்ணாவுடைய பக்தபுரிஷ ஸ்தவத்தில் இருக்கக்கூடியதான ஸ்லோகம் இது. அதில் தக்ஷயக்யம் என்கின்ற கட்டத்தில் இதை சொல்கிறார். பிரஜாபதயே சரசிஜபவா ஸ்தாபிதோ ஹந்த தக்ஷோ. பிரஜாபதியான தக்ஷனுக்கு பிரம்மா கொடுத்ததான போஸ்ட் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு அப்படி ஒரு கர்வம், ஸ்வயமாக சம்பாதிச்ச போஸ்ட் இல்லை, பிரம்மா தான் கொடுத்துருக்கார். அப்படி இருக்கும்போது அதில் வினயமாக இருக்க வேண்டாமோ? வினயங்கிறது தானே மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல கூட அடியனுடைய குரு ஸ்ரீமதி விசாகாமணி சொல்வார்கள், ஒரு மனிதன் முன்னுக்கு வரணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் பின்னுக்கு போய் ஹம்பிளாக இருக்கானோ அப்போ தான் அவன் முன்னுக்கு வர முடியும். ஒரு ஊஞ்சலை முன்னாடி தள்ளணும் அப்படின்னா அந்த ஊஞ்சலை எவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடி நம்ம தள்ளிண்டே போகிறோமோ அப்போ தான் ரொம்ப முன்னாடி போகும். அது மாதிரி மனிதன் எப்படி ஹம்பிளாக பணிஞ்சு வணங்கி போகிறானோ அப்போ தான் உலகம் அவனை மதித்து வணங்கும், அவனை எல்லாரும் வணங்கும். இல்லைன்னா கர்விஷ்டன் அவன்கிட்ட எப்படி போய் பழகிறது அப்படிங்கிற அப்புறம் தான் இருப்பானே தவிர. அதே மாதிரி இன்னொரு உதாரணமும் ஸ்ரீ அண்ணாவுடைய உபதேச மொழிகள்லேருந்தே சொல்லுவார்கள். ஒரு மூங்கில் அந்த பெரிய பேம்புவை அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அது வளைஞ்சு கொடுக்கறதோ அப்போ தான் இன்னும் லென்த் வைக்கும், லென்த்தியாக இருக்கும். அப்போ தான் நெட்டையாக ரொம்ப ஒசரக்க போக போக அது லென்த் வைக்காது, ரொம்ப லென்த்தாக இருக்காது. அதுபோல் மனிதன் எப்படி வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்குறானோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒசர்த்தியாக அவன் போவானே தவிர, நெட்டையாக அவன் பாட்டுக்கு எவனையும் வணங்கா முடியா இருந்தானா அவனும் அப்படியே அது மாதிரியே இருந்து எதுக்கும் பிரயோஜனமற்றதாக போயிடுவானே போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தக்ஷன் ஒரு உதாரணமாக ஆறான் அது மாதிரி. அப்போ ஒரு சந்தர்ப்பம் ஒரு பெரிய யாகம் நடத்துகிறார். அந்த யாகத்துக்கு யஜமானன் தக்ஷன். அப்போ யஜமானனான அந்த தக்ஷன் உள்ள அந்த யாகசாலைக்குள்ளே நுழையும் போது எல்லா தேவர்களும் எழுந்து நிற்கிறான். எழுந்து நின்னோடனே தக்ஷன் யார் யார் எழுந்து நிற்கிறா அப்படின்னு இப்படியும் இப்படியும் அப்படியும் இப்படியும் பார்த்துட்டே வரா. வரும்போது அங்கே பார்த்தா பிரம்மாவும் இருக்கார் பரமேஸ்வரனும் இருக்கார். அவர்கள் ரெண்டு பேரும் எழுந்துக்க தேவையில்லை, ஏன்னா பிரம்மா அவருடைய அப்பாவாக போயிட்டார், தக்ஷ பிரஜாபதியோட அப்பாவாக போயிட்டார். பரமேஸ்வரன் மகாதேவன், ஸ்வயம் மகாதேவன் எதுக்கு எழுந்துக்கணும், யாருக்காக எழுந்துக்கணும்? அப்படி இருக்கும்போது தக்ஷன் உடைய கண்ணு யார் எழுந்துண்டாங்கிறது பார்க்காம யார் எழுந்துக்கலை அப்படிங்கிறத உடனே கண்ணு போகிறது. அப்படின்னு உடனே பரமேஸ்வரன் தனக்காக மரியாதை கொடுக்கலை அப்படின்னு உடனே பார்த்த உடனே சீறு சீருன்னு சீறி சபையிலேயே பார்த்து அப்படி நர நரன் பல்ல கடிச்சு மீசை துடிக்க அங்கேருந்து பார்த்து, உன்னை சபையில் யார் கூப்பிட்டா? தன் மாப்பிள்ளைன்னு பார்க்கல, பரமேஸ்வரன் பார்க்கலை, கண்டபடி சபையிலேயே ஏசுறான். உன்னை யார் யா உள்ள சபையில் கூப்பிட்டது? உன்னுடைய ஒரு விஷயமாவது நீ போட்டு இருக்கிறதுலையோ, உன்னுடைய அசோசியேட்டடாக இருக்கிற விஷயம் ஏதாவது மங்களமாக இருக்கா? உன் வாசஸ்தானத்தை ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு டீசெண்டாக நாகரிகமாக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேங்கிறது இருக்கா? ஏதோ எங்கள் அப்பா சொன்னாலே பிரம்மா சொன்னாரேன்னு என் பொண்ணை கொண்டு உனக்கு கொடுத்தேன், இல்லைன்னா என் தலையெழுத்து உங்களுக்கு யார் கொண்டு கொடுப்பா அப்படின்னு கண்டபடி வாய்க்கு வந்தபடி கண்டபடி ஏசி ஏசுன்னு ஏசுறான் தக்ஷ பிரஜாபதி. பேசினோடனே அங்கேருந்து சிவன் ஏதாவது ரியாக்ட் பண்ணணும் இல்லையா, ஏதாவது அவருக்கும் கோபம் வரணும் இல்லையா, சிரிச்சுண்டு பிரசன்னமாக தட்சிணாமூர்த்தியாக உட்காந்துட்டுருக்கார். ஏன்னா அவருக்கு நிந்தையும் ஸ்துதியும் ஒன்று, அமிர்தமும் விஷமும் ஒன்று, மானமும் அவமானமும் ஒன்று. அவரே ஞானி ஆச்சே, ஞானியோட ஸ்வரூபமாக இருக்காரே, அதனால் இதெல்லாம் கணிசிப்பாரா? அப்படியே இருக்கார். ஆனால் அந்த இடத்துல சிவபக்தாகிரேசரனான நந்திகேஸ்வரருக்கு அப்படியே துடிக்கிறது கையெல்லாம். அங்கேருந்து சபையில் எழுந்துண்டு, தக்ஷா எப்படி சிவன் இந்த பண்ணுற, இப்படி சபையிலேயே இருந்துண்டு ஏன் இப்படி மேமேன் கத்தர, உன் தற்புகழ்ச்சினால இப்படி மேமேன் கத்தறத்துக்கு ஆட்டுத்தலையாக போக கடவுது அப்படின்னு சொல்லி, தக்ஷோ பஸ்தமுகோ அச்சிராது அப்படின்னு உனக்கு வெகு சீக்கிரமே உன் தலை ஆட்டுத்தலையாக போக கடவுதுன்னு சபிச்சுட்டார். இங்கே நந்திகேஸ்வரர் தக்ஷனை சபித்ததை பார்த்து தக்ஷனுக்கு பரிஞ்சுண்டு வந்து இந்த சைட்லேருந்து பிருகு அந்த சைட்லேருந்து எழுந்துண்டு, பூதகணங்கள் இந்த சிவகணங்கள் எல்லாமே பூதகணங்களாக போக கடவுது அப்படின்னு இங்கே சாபம் பிரதி சாபம், இப்படி சாபம் அப்படி சாபம்னா சிவன் எழுந்தார் ஒரு சாபம் எல்லாருக்கும் போட்டு எழுந்து கிளம்பினார் அப்படின்னு கதை இல்லாமல் இந்த சாபமும் தாபமும் இருக்கிற இடம் எதுனால, நான் இங்கே இருக்கிறதுனால தானே, நான் வந்ததுனால தானே நான் கிளம்புறேன் அப்படின்னு சைலண்ட்டாக அந்த இடத்துலேயே தன்னோட பரிவாரத்தோடு கிளம்பி சதீதேவியோட கிளம்பி அப்படியே கிளம்பி கைலாசத்துக்கு போயிட்டார். எழுந்து திரும்பி ஏன் நீ கத்துறேன்னோ நீ அமைதியாக இருந்தோ நந்திகேஸ்வரன் எதுவும் சொல்லலை. சாபமும் தாபமும் இருக்கிற இடத்துல நம்ம என்னத்துக்கு இருக்கணும் அப்படின்னு அப்படி கௌரவமாக பழகிறவர்கள் அப்படி தான் இருப்பார் போல இருக்கு. அப்படி எழுந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிட்டார்.
கிளம்பி போயிட்டோனே இது நடந்து பல வருஷங்கள் ஆச்சு. சதிதேவிக்கும் தாக்ஷாயணிக்கும் தக்ஷனுக்கும் ஒட்டு வரவே இல்லாமல் போயிடுச்சு. பரமேஸ்வரனை கண்டாலே தக்ஷனுக்கு பிடிக்கல, ஆனால் பரமேஸ்வரனுக்கு அப்படி இல்லை. தக்ஷனோட இந்த குணம்தான் பிடி கர்வம் என்ற குணம்தான் பிடிக்கலையே தவிர தக்ஷனையே பிடிக்கலைங்கிறது அவருக்கு என்றைக்குமே கிடையாது. அப்படிங்கிறதுனால ஒரு சந்தர்ப்பம் அபாலையான சின்ன பொண்ணு தான் தாக்ஷாயணி, அவள் பந்து விளையாடின்னு இருக்காளாம் கைலாசத்தில். பந்து விளையாடின்னு இருக்கும்போது பாலே பாலே தூபூஷணி பவரோக சமணி பாலே பாலே தூபூஷணி பவரோக சமணி பாலே. தியாகராஜ சுவாமிகளே பாலே அப்படின்னு கூப்பிடுறேன். குழந்தை அப்படி குழந்தையா இருக்கிற தாட்சாயணி பந்து விளையாடிட்டு இருக்காளாம் தன் தோழிகளோட கைலாசத்துல. அப்ப ஆகாச மார்க்கமா சில தேவர்கள் தக்ஷ பிரஜாபதி நடத்தக்கூடியதான பிருகஸ்பதி சபம் என்கின்ற யாகத்துக்கு போயிட்டு இருக்காளாம். அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கொண்டு புது வஸ்திரங்கள்லாம் கட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கீழே தாக்ஷாயணி விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து, தாக்ஷாயணி நீ உங்க அப்பா பண்ற யாகத்துக்கு வரலையா, விளையாடிட்டு இருக்கிய இங்க அப்படின்னோடனே, தாக்ஷாயணி அப்பா யாகம் பண்ணுறாரா எனக்கு தெரியாதே, என்னை அழைக்கவே இல்லையே அப்படின்னோடனே அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக எடுத்து போகணுங்கிற ஆசை வந்துடுச்சு. நம்ம போகலாமே அப்பா வீட்டுக்கு, நம்ம போகலாமே, யாகம் வேற நடத்துகிறாருங்கிறா, எல்லாரும் போகிறா, நம்ம போகாமல் எப்படி அப்படின்னு அந்த இடத்துல கையை பிசைஞ்சுட்டே பரமேஸ்வரன் சன்னதியில் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல், பிரஜாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்ப்ரதோ நிர்யார்ப்பிதோ யஜ்ஞ மஹோத்சவ கில பிரஜாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்ப்ரதோ. அந்த இடத்துல தேவி அழகா ரொம்ப அழகா பேசுறதுக்கு தெரியணும் இல்லையா, எங்க அப்பா ஒரு யஜ்ஞம் பண்றாராம் அதுக்கு போக வேண்டாமா அப்படின்னு வந்து பேசுற பேசினா பதில் என்ன வரும்னு அவளுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு யஜ்ஞம் பண்ணுறாரே, உங்கள் அப்பாவா பண்ணி கிழிச்சான் அப்படின்னுங்கிற பதில் வரும்னு அவளுக்கு தெரியும். அதனால அப்படி பேசாமல், உங்கள் மாமனார் ஒன்று யாகம் பண்ணுறாரே, பிரஜாபதேஸ்தேஷ்வ சுரஸ்ய சாம்பிரதம் யஜ்ஞ மகோத்சவக்கில ஒரு யஜ்ஞம் பண்ணுறாரே அதுக்கு நம்ம போக வேண்டாமா, வயஞ்ச தத்ராபி சராம வாமதே யத்யார்த்தி தாமி விபுதா பிரஜந்திஹி வயஞ்ச தத்ரா அபிசராமவாமதேயே. நம்மளும் போகலாமே ஒரு இடத்துக்கு, நம்மளை கூப்பிட்டு போனா அது சாதாரணம், கூப்பிட்டும் போகாம இருந்தானா அது மோசம் அதமம். ஒரு இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல நம்மளை கூப்பிடாம போனாலும் நம்ம உறவு பாராட்டின்ட்டு எப்படியாக்கும் என்னை நீ கூப்பிடாமல் போன அப்படின்னு பாசத்தினால பிரேமையினால அந்த இடத்துல அவர்கள் கதவை இடிச்சுன்னு நம்ம போறதுங்கிறது பாசம். அப்படி மேலும் யஜ்யம் இந்த மாதிரி பூஜைகளோ யாகங்களோ கோயில் பிரம்மோத்சவமோ, அந்த கோயிலில் உற்சவம் நடக்கிறதுனா எனக்கு பத்திரிகை வந்துட்டா, எனக்கு பத்திரிகை வராமல் நான் எப்படி வருது அப்படின்னு யாரா சொல்லுவாடா, நமக்கு போய் கலந்துக்கிறது நம்ம பாக்யம். இது மாதிரி பஜனைகளோ ஹரிகதைகளோ இது மாதிரி நம்ம போய் கலந்துக்கணும், யாராவது வந்து வச்சு அழைச்சாதான் போகணும் அப்படிங்கிறது இல்லையே, நல்ல காரியத்துக்கு நம்மளே போய் கலந்துக்கலாமே அதனாலையும் நம்ம போகலாமே அப்படின்னு தேவி அந்த இடத்துல தாக்ஷாயணி சொல்லவே பரமேஸ்வரன் சிரிச்சுட்டே சொல்கிறார் அந்த இடத்துல, சரிம்மா புரியறது, கூப்பிட்டா போகலாம் அப்படிங்கிறது சாதாரணம், கூப்பிட்டா நம்மளை கூப்பிட்டா அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது சாதாரணம், கூப்பிட்டும் போகலைங்கிறது ரொம்ப மோசம், சரி ஒத்துக்கிறேன், கூப்பிடாத இடத்துக்கு நம்ம பிரேம பாராட்டின்னு பரிவு பாராட்டின்னு அந்த இடத்துல எப்படி கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது பாசம் எல்லாம் புரியறதுமா, எங்கே கூப்பிட்டா வந்துட போகிறோமோன்னு உங்கள் அப்பா பயப்படுறாரே, அப்படி அந்த இடத்துல நம்ம எதுக்கு போய் நிக்கணும், அந்த இடத்துல சம்பாவிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவோ யதா சசத்யோ மரணாய கல்பதே. பரமேஸ்வரன் இந்த இடத்துல பெரிய பாடம் சொல்லித்தரார், சம்பாவிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவோ, எந்த இடத்துல வேணாலும் நம்ம அவமானத்தை, நம்மளுக்கு வர அவமானத்தை ரொம்ப கண்ணியமா நம்ம நடத்திட்டு போயிடலாம், ஆனால் உறவுக்காரர்கள் மத்தியில் நம்மளுக்கு
ஒரு கையில் நம்மளுக்கு காலனா இல்லைன்னு போய் உலக உறவுக்காரர்கள் முன்னாடி நின்னான்னா அதை விட மரணத்துக்கும் மேல் அப்படின்னு சொல்கிறான். நம்மளால் கொடுக்குற சமயத்தில் நம்ம உறவுக்காரர்கள் மத்தியில் போய் நிற்கலாமே தவிர நம்மளால் எதுவும் ஆகாத சமயத்தில் நம்மளை பிடிக்காத இடத்துல நம்ம போய் நிற்கிறதுக்கு மரணமே மேல் அப்படின்னு. சம்பாவிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவோ எதா ஆச சத்யோ மரணாய கல்பதே. ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம் சதுர்த்த ஸ்கந்தத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் தக்ஷயஜம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்லோகம் தான் இப்போ நம்ம சொல்லிட்டு வரோம். அதில் பரமேஸ்வரன் சொல்கிறது இந்த மாதிரி ஸ்வஜனங்கள் மத்தியில் அவமானப்படுறதுக்கு மரணமே மேல்மா, அதனால் நம்ம என்னத்துக்கு அங்கே போய் அவமானப்படணும். இதே ஸ்லோகம் தான் ஸ்காந்த புராணத்திலையும் இருக்குது. இதே மாதிரி தான் சொல்கிறார், இது மாதிரி அவமானப்படுறதுக்கு மரணமே மேல் அப்படின்னு சொன்னோடனே தாக்ஷாயணிக்கு முகம் சுண்டி போயிடுத்து, முகம் வாடிடுத்து. அவன் முகம் வாடுறதை பரமேஸ்வரன் தாங்க மாட்டார். அதனால் மேலும் தீர்க்கதரிசியாக இருக்கிறதுனாலையும் எது என்ன நடக்க போகிறதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனாலையும் தாட்சாயணி இப்படி தான் நினச்சி இப்படி தான் அடுத்த பார்வதி அவதாரத்துக்கு ஏற்பாடு நடக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் தாட்சாயணியை அனுப்புகிறார். அரை மனசோட தான் அனுப்புகிறார். அனுப்பும் போதே எங்கே தான் வெறும் கையோட வீசின கை வெறும் கையோட அனுப்பினானா தக்ஷன் தன்னை பற்றி இன்னும் எப்படியும் அனுப்பியிருக்கான் பத்தியா, என் பொண்ணை சீரும் சிறப்புமா நான் அனுப்பினேன் வெறும் கையோட அனுப்பிச்சிருக்கான் பத்தியா அப்படின்னு திட்ட போகிறாரேங்கிறதுக்காக பல்லாக்கு பூதகணங்கள் பாதுகாவலுக்கு எல்லாரும் சேட்டிகள் அவளுக்கு வேண்டியதான அம்மானே பந்து எல்லாமே அவளுக்கு விளையாட்டு சாமான்கள்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து தாட்சாயணியும் வழி அனுப்புகிறேன். வழி அனுப்பினா தாட்சாயணியும் நம்ம அப்பா பார்க்க போகிறோம், அம்மா பார்க்க போகிறோம், நம்ம அண்ணாவெல்லாம் இருப்பா அந்த இடத்துல, அந்த இடத்துல கர்தம பிரஜாபதி வந்திருப்பார், அந்த இடத்துல எல்லாரும் வந்திருப்பா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு யக்ஞேஸ்வரர் வந்திருப்பார் என்னென்ன எல்லாரையும் ஆசைப்பட்டுன்னு உறவுக்காரர்கள்லாம் பிறந்தகத்து நெச அப்படின்பா. அது மாதிரி தன்னுடைய சொந்த ஆற்றுல ஒரு ஃபங்க்ஷன்னா பத்து நாள் முன்னாடி போய் பத்து நாள் பின்னாடி கழித்து வருது அப்படிங்கிற ஒரு ஆசை பாசம் இருக்கும் இல்லையா. புக்காத்தில் ஒரு ஃபங்க்ஷன்னா போயிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் போனால் போதாதா அப்படின்னு இருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆசையமாக சொல்லுவா இல்லையா. அது மாதிரி தன்னுடைய பிறந்தகம் அப்படின்னா ஒரு ஆசை தனியாக இருக்கும் இல்லையா. எல்லா உறவுக்காரர்களையும் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே அங்கே போனால் அவள் நினச்சபடி அந்த இடத்துல அவளுக்கு வெல்கமிங் இல்லை. அங்கே ஒரு யாகசாலைக்குள்ளே நுழைஞ்சாலே தக்ஷன் உள்ளே வரதை பார்த்துட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டான். அவன் வேலையை பார்க்குறதுக்காக போயாச்சு. அந்த சரி அப்பா ஏதோ பிஸியாக இருக்கார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பத்னி சாலை இருக்குது. அந்த இடத்துல தான் எல்லா லேடிஸும் அந்த இடத்துல இருக்கா, ஆத்து மனுஷால எல்லாரும் இருக்கா, பெரியமா வசித்தி எல்லாரும் இருக்கா அப்படிங்கிறதுனால அங்கே போவோம் அப்படிங்கிறதுனால அங்கே போனால் பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஸ்திரீகள் மத்தியில் இருக்கிற சண்டை தான் புருஷர்கள் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தானே பொதுவாக. ஆனால் புராணத்தில் இருக்கிற கதைகள் எல்லாம் பார்த்தான்னா ஸ்திரீகள் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கா, புருஷாள் தான் தான் சண்டை போட்டுட்டு அங்கே வரைக்கும் சந்தியில் வந்து நிற்கிறா அப்படிங்கிறது தான் பாரத கதையுமே அப்படி தான் காமிக்கிறது. துரியோதனனோட பத்தினியோ திரௌபதியோ எல்லாருமே ரொம்ப சௌஜன்யத்தோடு தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கோ துரியோதனனுக்கோ யுதிஷ்டிரருக்கோ அதான் ஆகாது. அவர்களுக்கு அதுவும் யுதிஷ்டிரருக்கு என்ன ஆகாமல் போச்சு, துரியோதனன் தான் கர்வின்னு இருக்கான், வாழக்கூடாது வாழக்கூடாதுன்னு வாழ அடிக்கக்கூடாது அவாழ அப்படிங்கிறதானே கங்கணம் கட்டின்னு அலையறான். அப்போ இங்கே எல்லாரும் தாட்சாயணியோட அந்த உறவுக்காரர்கள் எல்லாரும் அவளுக்கு வாமா தாட்சாயணி வா இந்தா இந்த வளையலை போட்டுக்கோ இந்தா இந்த புஷ்பத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எப்படின்னோடனே தாட்சாயணிக்கு அதெல்லாம் ரசிக்கலை. தனக்கு இருக்கிறதான மரியாதை கிடைக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டான். அதனால இருக்கட்டும்மா இருக்கட்டும் இருக்கட்டும் சித்தி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அதை அவமரியாதைப்படுத்தாத இருக்கட்டும் சொல்லி சரி யாகசாலைக்கு போவோம், முக்கியம் வந்தது யாகத்தை பார்க்கறதுக்காக தானே அப்படிங்கிறதுக்காக யாகசாலைக்கு போவோம் அப்படின்னு பார்த்தா அந்தந்த தேவதைகளுக்கு வச்சிருக்கிற ஆவிர்வாவத்தை எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்தவள் ருத்ரனுக்கு சிவனுக்கு அந்த இடத்துல கொடுக்கக்கூடியதான மரியாதை இல்லை. என்ன என்ன நடக்கிறது இங்கே, வேத விருத்தமாக என்ன காரியம் இது, சிவனுக்குடையதான ஆவிர்வாவத்தை கொடுக்காம இப்படி என்ன ஒரு காரியம், நம்மளுக்கு வேதத்தை மாத்துறதுக்கோ சேர்க்கறதுக்கோ குறைக்கிறதுக்கோ நம்மளுக்கு என்ன ரைட் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் சிவனுடைய பத்தினிங்கிறதுனாலையும் தக்ஷ பிரஜாபதியோட பெண்ணுங்கிறது கொஞ்சம் நஞ்சம் ஏதோ ஒட்டின்னு இருக்கிறதுனாலையும் அந்த இடத்துல பரமேஸ்வரன் பட்சமா வந்து பேசலாம் அப்படிங்கிறதுனால தக்ஷன் கிட்ட வந்து பேசுறாள். தக்ஷன் கிட்ட வந்து பார்த்து சிவனுக்குடியதான மரியாதையை கொடுக்காம எப்படி யஜ்யம் நடக்கலாம் அப்படின்னு கேட்டோடனே தக்ஷ பிரஜாபதி முந்தி போலேயே சிவனை பற்றி சிவத்வேஷம் பண்ணி சிவன் இந்த வாய்க்கு வந்தபடி கண்டபடி ஏசவே தாட்சாயணி வெகுண்டா, சச்ச
எப்படி ஒரு கீழ்த்தரமா இப்படி ஒரு சிவனிந்த பண்ற, இப்படி ஒரு சிவத்வேஷிக்கு ஒரு பொண்ணா பிறந்தேனே. சிவனை கண்டு யாராவது வெறுப்பார்களா? தன்னை கண்டு வெறுக்கிறார்கள்னு கூட அவர்களை கொண்டு நான் தன்னை வெறுக்க தெரியாத ஒரு பரமேஸ்வரன் மேல ஒரு வெறுப்பா? சிவன்னாலே மங்களம்னு அர்த்தமாச்சே, அப்ப மங்களமே வேணாத உனக்கு ஒரு மங்களமே வேண்டாமா? அவனை நம்பி யாராவது கெட்டு போனவர்கள்னு உண்டா? நம்பி கெட்டவர் எவரையா உமை நம்பி, கெட்டவர் எவரையா உமை நம்பி, கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலையில் இறைவன் நம்பி, கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலை இறைவனை நம்பி, கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலையில் இறைவனை நம்பி, கெட்டவர் எவரையா. புலி கங்கை அணிந்த ஜட்டாதர நவுபுலி கங்கை அணிந்த ஜட்டாதர அவுபுலி கங்கை அணிந்த ஜட்டாதர அல்பர்வ நௌகவ சௌபு கபாலி நம்பி கெட்டவர் எவரையா அவுபுலி கங்கை அணிந்த ஜட்டாதரன் அல்பர்மனவுகவ சௌபுக பாலி நம்பி கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலையில் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா எவரையா ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாளில் நிலையெய்துவதுருதி இதை மறந்தார் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாளில் நிலை எதுவதுருதி இதை மறந்தார் அல்ஜு செயலிழந்தளம் வரும் பொழுது செயலிழந்தளம் வரும் பொழுது சிவல் பெயர் நாவில் பாராதே அன்று செயலிழந்தளம் வரும் பொழுது அவள் பெயர் நாவில் பாராதே அன்று செயலிழந்தளம் வரும் பொழுது சிவல் பெயர் நாவில் பாராதே ஆதலினால் மனமே சிவநாமம் சொல்லி பழகு ஆதலினால் மனமே சிவநாமம் சொல்லி பழகு 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 ஆதலினால் மனமே சிவநாமம் சொல்லி பழகு அல்புடன் நம்பி கெட்டவர் எவரையா உமை நாயகனே திருமயிலை இறைவனை நம்பி கெட்டவர் கபாலி நம்பி திருமயிலையில் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா ஐயா அவரை நம்பி கெட்டவர்கள்னு யார் இருக்கா இந்த உலகத்துல? பாபநாசிவன் அவர்களுடைய கீர்த்தனம் இது.
தேவி இந்த இடத்துல சொல்றார், யத்யக்ஷரம் நாம கிரேரிதம் நிருணாம் சக்ருது பிரசங்காதகமாஷுஹந்தி தத் பவித்ர கீர்த்தியு தமலங்க சாசனௌ பவானஹோ த்வேஷ்டி சிவௌ சிவேதரஹ. பாகவத ஸ்லோகம் சொல்றார், பரமேஸ்வரனுடைய நாமத்த மகிமையை சொல்ற ஒரே ஸ்லோகம் போதும். யத்வக்ஷரம் நாம கிரேரிதம் நிருணாம், எந்த ஒரு ரெண்டே வார்த்தை சிவா மகாதேவா அப்படின்னு கூட பெரிய வார்த்தை இல்லை, சம்போ தூர்ஜட்டி அப்படிங்கின்ற பெரிய வார்த்தை இல்லை, சிவா 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 சிவாங்கின்ற த்வக்ஷரம் ரெண்டே அக்ஷரம். யத்வக்ஷரம் நாம கிரேரிதம் நிருணாம் சக்ருத்து, யார் எப்ப சொல்றாளோ அந்த நிமிஷமே பிரசங்காது அகமாஷு ஹந்திதது, அவர்களுக்கு எல்லா மங்களத்தையும் கொடுத்து என்னென்ன ஆபத்து விபத்துகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் தீர்த்து பவித்திர கீர்த்தி அவர்களை பவித்திரமாக்கிரும் பவான் அஹோ த்வேஷ்டி சிவம் சிவே தரஹா. சிவனுக்கு ஈடு சிவன்தான் அப்படிங்கின்ற சிவன் நாமத்திலேயே உனக்கு துவேஷமா? சிவன்கிட்ட துவேஷங்கிறதே பெரிய பெரிய ஒரு ஆச்சரியம், ஆனால் சிவன் நாமத்திலேயே உனக்கு இவ்வளவு துவேஷம் அப்படின்னா பொதுவாக சொல்கிறது வழக்கம் இந்த இடத்துல தான், பிரஹர ஆஹர சம்ஹர அப்படிங்கின்ற அந்த புராண கதைகளோ ஐயாவாள் சொல்கிற கதைகள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கு. கார்த்திகர ஸ்தோத்திரத்தில் சொல்கிறாரு ஐயாவாள், அது மாதிரியோ இல்லை பொதுவாக சொல்கிறது இந்த தவளை ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், தவளை ராத்திரி பூரா கத்துறதே பார்த்தா அதை எப்படி கத்துறதுன்னு ஒரு நிமிஷம் நோட் பண்ணி பார்த்தானா கர 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 கரன்னு கத்துறது அப்படிம்பார். இதை கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தானா அந்த தவளை என்ன கத்துறது ராத்திரி பூரா மழை காலத்தில் என்ன கத்துறதுன்னா ஹர 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 ஹரன்னு ஹரநாமம் சொல்கிறது. அந்த தவளை கூட ஹரநாமம் சொல்கிறது, துளசி ராமாயணத்தில் கூட இதெல்லாம் இதுக்கு ஆதாரம் உண்டு. ஒரு குளத்தில் ராமநாமம் சொல்லின்றது தவளை, அதுக்கு மோட்சம் கொடுத்தார் ராமர் அப்படின்லாம் துளசி ராமாயணத்தில் இருக்கு. அது மாதிரி அந்த தவளை கூட ஹரநாமம் சொல்கிறத கேட்டு ராத்திரி பூரா ஹரநாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால அந்த தவளைக்கு மோட்சம் கொடுத்துருவார் சிவன். பிரசங்காத் சும்மா வந்தாராம் போனாராம் வந்தாராம் இப்படி ராம் ராம்னு சொன்னி அதில் வந்தாராம் போனாராம்ல ராம் ராம் சொன்னால் கூட மோட்சம் கொடுக்குற கூடியதான தெய்வமாச்சே. அதுபோல ஒரு வேடுவன் தன்னுடைய கடைசி காலத்தில் மூச்சை இழுத்துண்டு இருக்கான், அப்போ தன்னுடைய புள்ள பக்கத்தில் இருந்துட்டு அப்பா உயிர் போக போகிறதே உன் கடைசி காலத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே என்னை இப்படி விட்டு அனாதையாக விட்டு போகிறேளே அப்படின்னு சொன்னோடனே அந்த வேடுவன் சொல்கிறான்னா கவலைப்படாத உனக்கு சொல்லித்தரேன், நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் பிரகர ஆஹர சம்ஹர அடி வெட்டு கொல்லு கொண்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு அந்த சொன்ன உடனே அந்த வேடுவன் வாயை பிளந்து அப்படி போக போனவன் கைலாசத்தில் போயிட்டான். கைலாசத்தில் போனால் அந்த வேடுவனுக்கே புரியல, ஏன்னா கைலாசத்தில் இருக்கேன் ஒரு வாழ்நாள் பூரா ஒரு நல்லது செஞ்சதில்லையேண்ணா அப்படி இருக்கும்போது என்ன கண்ண கைலாசத்துக்கு வந்து வந்திருக்கேன்னு உடனே அந்த சிவ பூதகணங்கள்லாம் சொன்னால் இல்லையே நீ சாகர சமயத்தில் பகவன் நாமம் சொல்லி ஹரநாம சங்கீர்த்தனம் பண்ணியே, நானா நானா தெரியாதனமாக கூட பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு, இல்லையே நீ சொன்னியே நீ கடைசியில் சாகும்போது என்ன சொன்ன? என் பிள்ளைகிட்ட சொன்னேன், ஆமாம் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டான், அடி வெட்டு கொல்லு அப்படின்னேன், கொண்டு கொண்டு வா சாப்பிடு அப்படின்னேன். என்ன சொன்னேன்? பிரஹர ஆஹர சம்ஹரன்னு சொன்னேன் இல்லையா, அதில் முன்னாடி இருக்கிற உபசர்க்கங்கள்லாம் எடுத்துட்டு ஹர ஹர ஹரன்னு வருது இல்லையா, சாகர சமயத்தில் ஹர ஹர ஹரன் சொன்னதுனாலே பகவான் உன்னை பரமேஸ்வரன் உன்னை கைலாசத்துக்கு அழைச்சுட்டான் அப்படிங்கின்ற கருணாமூர்த்தியாக இருக்கிற பரமேஸ்வரன், அந்த பரமேஸ்வரன் மேலேயா உங்களுக்கு துவேஷம், அந்த ஹரநாமத்தை சிவநாமத்திலையுமா உங்களுக்கு இப்படி ஒரு துவேஷம் அப்படின்னு நினச்சிண்ட தாட்சாயிணி, இப்படி ஒரு சிவத்வேஷிக்கு நான் பெண்ணாக பிறந்தேனேன்னு நினச்சி என்னையே நான் வெகுண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் யோகாக்னியினால் தன்னுடைய சரீரத்தை பஸ்மமாக்கிண்டு அப்படியே அந்த இடத்துல தக 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 நம்ம சரீரமே எரியறது, சுற்றி வந்து இருக்கிறவர்கள்லாம் ஆஹாஹா ஆஹாஹாங்கிறார்கள். தக்ஷன் வந்து அம்மா இப்படி பண்ணிவிட்டியே அப்படின்னு கூட வந்து தடுக்கணும் இல்லையா, வரலையாம் அப்பையும் வரல அப்படின்னோடனே நாரதர் இதை கேள்விப்பட்டவர் கைலாசத்துக்கு அங்கேருந்து ஓடி வந்து இப்படி மௌனமாக இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீரே, அங்கே தாட்சாயிணி தக்ஷனோட யஜ்யத்துக்கு போனவள் தன்னுடைய சரீரத்தையே யோகாக்னினால பஸ்மமாக்கின்ட்டாளே,
தக்ஷனுக்கு நீங்க தக்க பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி நாரதர் சொன்னோடனே பரமேஸ்வரன் அப்பயும் சாந்தம் உறுதியா இருக்கிறவர் நாரதர் சொன்னாரா அப்படியா தக்ஷனுக்கு பாடம் அளிக்கணுமா அப்படின்னு கேட்டுண்டவர் தன்னுடைய தூர்ஜட்டியான இருக்கிற அந்த ஜட்டையிலேருந்து ஒரு அந்த கேசத்தை கிள்ளி ஜட்டையை கிள்ளி இப்படி போட்டார். அதுவே வீரபத்ரன் என்கின்ற பெரிய அகோர வீரபத்ரனா அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு கையில் திரிசூலத்தை மழுவி ஏந்தி கொண்டு வந்து அட்டகாசம் பண்ணி கொண்டு சிவதூதர்கள் எல்லாம் அந்த சிவபூதங்கடங்களை எல்லாமே அந்த யாகசாலைக்குள்ளே நுழைஞ்சு யூபஸ்தம்பத்தை உடைச்சு யாகசாலையை நொறுக்கி எல்லாரும் பண்ணி அந்த தக்ஷனுடைய சிரசை வச்சு அந்த இடத்த அப்படி சீவி தள்ளி யாகத்தை பூரா வந்த தேவர்கள் எல்லாரும் சிவன் இந்த கேட்ட அத்தனை தேவர்களுக்கும் முதுகில் தப்பல் கொடுத்து அரைஞ்சு பல்ல உடைச்சு பேத்து எல்லாரும் வந்த தேவர்கள்லாம் அரட்டி அடிச்சு எல்லாரும் ஓடுறார்கள். தக்ஷ யஜ்யத்துக்கு வந்து அந்த தக்ஷனுக்கு ஒரு சிக்ஷை பண்றார். கஜமுக கணேஷ ரக்ஷம் அஜவதன தக்ஷ சீக்ஷம் நிஜ ரூபதான தக்ஷம் நிஜ குரு குஹா ஸ்வபக்ஷம் ருத்ர கோபஜாத வீரபத்ரமாஶ்ரயே சதா ஹ்ருதயே ருத்ர கோபஜாத வீரபத்ரமாஶ்ரயே. தீக்ஷிதரோட கீர்த்தனம் வீரபத்ரர் மேல சொல்றார். கஜமுக கணேஷ ரக்ஷம் கணேசன ரக்ஷணம் பண்ணக்கூடியவர் அஜவதன தக்ஷ சீக்ஷம் அஜவதன தக்ஷ சீக்ஷம் அப்படிங்கிறார். அஜவதனம் ஏன் ஆக போறதுங்கிறது பின்னாடி கதையில தெரியும். தக்ஷண சிக்ஷ பண்ணி நிஜ ரூபதான தக்ஷம் நிஜ குரு குஹா ஸ்வபக்ஷம் ருத்ர கோபஜாத வீரபத்ரமாஶ்ரயே. ருத்ரப்ரியாங்கிற ராகத்துல தீக்ஷிதர் ருத்ர கோபத்திலேந்து உருவானதான வீரபத்ரமாஶ்ரயே என்று சொல்றார். பிரம்மரோக்கத்துக்கு எல்லாரும் அங்கேருந்து வந்து பிரம்மதேவா தேவா தேவா அப்படின்னு ஓடி எல்லாரும் வந்து பிரம்மாட்டை வந்து சரணாகதி பண்ண பிரம்மா வந்து கண்ணை திறந்து அப்போ வந்து எல்லா தேவர்கள்ட்டையும் சொல்கிறார். நானோ ருத்ரனோ விஷ்ணுவோ போகாத இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? இப்போ வந்து அழறீர்களே, தக்ஷன் பண்ணதான அப்படி ஒரு அனர்த்தத்துக்கு ஆளாகி நிற்கிறேளே, இதுக்கு நம்மளுக்கு ஒரே வழி பரமேஸ்வரன் பண்ணுற நம்ம பண்ணுற பிரார்த்தனை தான். பரமேஸ்வரன் கிட்ட போயிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிற வழியை தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால வாருங்கள் எல்லாரும் கைலாசத்துக்கு போய் பரமேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னோடனே அந்த இடத்துல பரமேஸ்வரன் மிகுந்த கோபத்தோடு அப்படியே உட்கார்ந்துருக்காள். நமாமி தேவம் வரதம் வரேண்யம் நமாமி தேவஞ்ச சதா சநாதனோ நமாமி தேவாதிபமீஸ்வரம் ஹரம் நமாமீஷம் பூஜகதேகபந்து நமாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூபம் சநாதனம் பிரம்ம நிஜஸ்வரூபம் நமாமி சர்வோ நிஜபாவகம்யோ நமாமி சர்வோ நிஜபாவகம்யோ வரம் வரேண்யம் நாதோஸ்மி வரம் வரேண்யம் வரதம் நாதோஸ்மி வரம் வரேண்யம் வரதம் நமாமி தேவம் வரதம் வரேண்யம். ஸ்காந்த புராணத்தில் இருக்கக்கூடியதான ஸ்லோகம் அதுல சொல்றார் நமாமி தேவம் வரதம் வரேண்யம். பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் பண்றா, மகாதேவா வரேண்யனாச்சே, நீ எல்லாருக்கும் வரத்தை வாரி கொடுக்கிறவராச்சே, நீ சனாதனாச்சே விஸ்வேஸ்வரனாச்சே, நீங்க கோபப்பட்டானா நாங்கள்லாம் எங்க போறது? உங்க கோபத்தெல்லாத்தையும் நீங்க அடக்கிண்டு சாந்த ஸ்வரூபனா எங்களுக்கு எப்பயும் போல காட்சி தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்ட உடனேவே
பரமேஸ்வரன் அந்த இடத்துல சாந்தமாகி ஆயிட்டார். ஒரே நிமிஷத்தில் தேவர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணுறார்கள், எஜமானனான தக்ஷனை எழுப்பணும், யாகம் இப்படியே பாதியிலேயே நின்றுட்டான்னா தேவர்களுக்கு பலம் இல்லை, அதனால யாகத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல பகவான் அப்படியா அப்படின்னு ஆசைப்படுறேன்னா அதுவே நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவே அந்த இடத்துல தானே அந்த யாகசாலைக்கு வந்து தக்ஷனுடைய தலையை ஆட்டுத்தலையினால் ரீப்ளேஸ் பண்ணுறாராம். ஏன் அப்படின்னா முதல்ல சொன்னோம் இல்லையா, தன்னுடைய பக்தனான தன்னுடைய தாசனான அந்த நந்திகேஸ்வரர் சொன்னாரே தக்ஷோ பஸ்தமுகோ அச்சிராது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதனால தன்னுடைய பக்தனான நந்திகேஸ்வரர் வாக்க சத்தியம் பண்ணுறதுக்காக அந்த ஆட்டுத்தலையை வச்சு தக்ஷனை எழுப்புற. எழுப்ப தெரிஞ்சவருக்கு நான் சாதாரண தலையை வச்சே எழுப்பலாமே, ஆனால் தன்னுடைய தாசன் சொன்னாங்கிற வாக்க சத்தியம் பண்ணுறார் அப்படிங்கிறது ஆகிறது. தக்ஷன் யாகத்தை பூர்த்தி பண்ணி, அந்த யாகத்தை பூர்த்தி பண்ண தக்ஷனுக்கு ஒரு கால் தனக்கு ஆட்டுத்தலை வந்துடுத்தோ அப்படிங்கிற வருத்தமா அப்படிங்கிறத ஸ்ரீ அண்ணா அந்த இடத்துல பதில் சொல்லுவார். ஆட்டுத்தலை வந்துடுத்துங்கிற வருத்தம் இல்லையா, ஏன்னா நல்ல தலை இருந்து நல்ல நாக்கு இருந்து சிவ நிந்தை தானே பண்ணேன், ஆட்டுத்தலை இருந்தும் சிவஸ்துதி பண்ணி சிவபக்தி பண்ணால் அதுவே மேல் அப்படின்னு நினச்சி யாகத்தை பூர்த்தி பண்ணவே யாகத்திலேந்தே யஜ்யஸ்வரூபனா யஜ்யநாராயணன் ஆவிர்பாவம் ஆனார். இதுவரைக்கும் பகவான் வரலை அந்த இடத்துல யாகத்துக்கு, ஏன்னா சிவத்வேஷம் நடந்த இடம் சிவநிந்தை நடந்த இடத்துக்கு தான் வரக்கூடாதுன்னு இருக்காராம். அதனால சிவநிந்தை பண்ண இடத்துக்கு வராத, ஆனால் தக்ஷன் எப்போ திருந்தினாரோ திருந்தின பிறகே உடனே வந்து அந்த இடத்துல தக்ஷனுக்காக காட்சி கொடுத்து பகவான் அந்த இடத்துல சொல்கிறார், மத்பக்தா சங்கரத்வேஷி மத்வேஷி சங்கரப்பிரியா உபௌதே நரகம் யாந்தி யாவத் சந்திர திவாகரௌ. அந்த இடத்துல பகவான் தோன்றி அந்த இடத்துல சொல்கிறார், என்னுடைய பக்தன் என்று சிவ நிந்தை பண்ணாலோ இல்லை சிவபக்தன் சொல்லிட்டு என்ன நிந்தை பண்ணாலோ அவர்கள் ரெண்டு பேருக்குமே நரக்கம்தான், சந்திரசூர்யாள் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு நரக்கம்தான் அப்படின்னு சொல்லி பகவானே சொல்கிறார் அந்த இடத்துல. அப்போ பகவானும் சிவனும், சிவசிய ஹிருதயம் விஷ்ணுஹோ விஷ்ணுச்ச ஹிருதயம் சிவஹா, சிவனுடைய ஹிருதயம் தான் விஷ்ணு, விஷ்ணுவோடைய ஹிருதயம் தான் சிவன், ரெண்டு பேருக்குமே பேதமே இல்லை. அப்படி இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஐக்கமத்தியத்தை அந்த சரித்திரத்து மூலியமாகவே தக்ஷ யஜ்யம் பாகவதம் சொல்கிறது ரொம்ப அழகாக எடுத்துன்னு போகிறது. பாகவதம் சொல்கிற விதமே சொல்கிற அழகே அழகு தான். அந்த சின்ன ஒரு கட்டத்திலேயே பூரா சிவ மகாத்மியத்தையும் சிவனோடைய வைபவத்தையும் சிவநாமத்தோடைய வைபவத்தையும் எல்லாத்தையுமே அழகாக சொல்லி கொடுத்தோம் பாகவதம் பூரா. அப்போ தாட்சாயணி தான் வெகுண்டு அந்த சரீரத்தை விட்டதே ஏன்னா தான் ஒரு சிவத்வேஷிக்கு இப்படி பெண்ணா பிறந்துட்டோமே அப்படிங்கின்ற ஒரு காரணத்தினால தானே, அதனால தன்னுடைய சரீரத்தை பஸ்மம் ஆக்கின்றவள் எங்க போய் தோன்றினா அப்படின்னா, ரொம்ப வெகு காலமா தனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும்னு தபஸ் பண்ணிட்டு இருக்காராம் மலையரசனான ஹிமவான் என்கின்ற ஒரு ராஜா. எல்லாத்துக்குமே அதிதேவதைகள் உண்டு. பொதுவாக விருஷம்னாலே விருஷ தேவதைன்னு சொல்றோம், நதினாலே நதிக்கு ஒரு தேவதை, பர்வதம்னா பர்வதத்துக்கு ஒரு தேவதை, அதி அபிமானி தேவதை அதி தேவதைகள் எல்லாம் உண்டு இல்லையா. அது மாதிரி அந்த ஹிமவத் பர்வதம் ஹிமாலயம் அப்படின்னு சொல்கிறோமே பகவான் இருக்காரு பரமேஸ்வரன் இருக்காரு, அந்த ஹிமாலயத்துக்கு ஒரு தேவன், அந்த அதுக்கு ஒரு ராஜா, மலைகளுக்கு எல்லாருக்கும் அரசர், அதனால்தான் மலையரசன் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். அந்த மலையரசனான ஹிமவான் ரொம்ப வருஷமாக தன் மனைவியான மேனாவோட ரொம்ப வருஷம் தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ண அந்த தபஸினுடைய பலனாகவே சாட்சாத்து தேவியே அவருக்கு பொண்ணா பிறக்க போறா. ஏதஸ்மின் அந்தரே ஜாதா கிரீஜா நாம நாமதா பிராதுர்பூதா சதா தேவி சர்வேஷாம் ச சுகப்ரதா புஷ்பவர்ஷேண மகதா வவர்ஷு விபுதாஸ்ததா ததா பிரசன்னமபவது சர்வம் த்ரைலோக்யமேவச. ஏதஸ்மின் அந்தரே ஜாதா கிரிஜா நாம நாமதஹ. அந்த
அந்த சமயத்துல ஹிமவான் தபஸ் பண்ணவே அந்த தபஸினுடைய பலனாகவே சாட்சாத் தேவியே அவளுக்கு அவருக்கு ஹிமவானுக்கும் மேனைக்கும் பெண்ணா பிறக்கிறாள். ஏ தஸ்மின் அந்த ரேஜாதா கிரிஜா நாம நாமதகா, கிரியோடைய அந்த மலையோடைய பெண்ணா இருக்கிறதுனாலே கிரிஜா அப்படிங்கிற பேரு. பிராதுர்பூதா சதா தேவி சர்வேஷாம் ச சுகப்பிரதா, எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு. தேவ துந்துபயோ நேதுகு, அவள் அவதாரம் பண்ணும்போது தேவ துந்துவிகள் எல்லாம் முழங்கிறது. எல்லாரும் தாடனம் பண்ண, அந்த பேரிகள் எல்லாம் தாடனம் பண்ண. நனு துஷ்சாப்சரோகணாக, அப்சரசுகள்லாம் புஷ்ப வருஷங்கள் பண்ண. ஜகுஹு கந்தர்வ பதயா துஷ்டுபுஹு சித்தஜாரணாக, அப்சரசுகள்லாம் கந்தர்வர்கள்லாம் புஷ்பவருஷ்டி பண்ண. பாட ஜெயா விஜய் பவான், எல்லாரும் புஷ்ப வருஷங்கள்லாம் தூப. புஷ்ப வருஷே நமஹதா வவருஷுஹு விபுதாஸ்ததா, ததா பிரசன்னமபவத் சர்வம் த்ரைலோக்கியமேவச. மூன்று உலகங்களும் கொண்டாடுறது தேவியினோட அவதாரத்தை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா தேவியை லாலன பாலன பண்ணி பால் கொடுத்து சீராட்டி அப்படி வளர்க்கிறார்கள். பொதுவாகவே பெண் குழந்தைன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுவும் எவ்வளோ நாள் கழித்து ஹிமவானுக்கும் மேனைக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கும்போது, அதை எல்லாத்தையும் சின்ன சின்ன அது பண்ணுறதான விஷமங்கள்லேருந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ரொம்ப ரசித்து ரசித்து அது தவழறது, அது இங்கு பேசுறது, அது எல்லாம் பண்ணுறது, குப்பரத்திக்கிறது, அதையெல்லாம் பார்த்து அங்கே கை காட்டுறது, காக்கா தோத்தோ அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணுறதுங்கிறத எல்லாத்தையுமே ரசிக்கணும் அப்படின்னா, தமிழில் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கின்ற ஒரு இருக்குது. அது என்னென்னா, குழந்தைகள் பண்ணுறதான அந்த விளையாட்டையே பூரா டிஸ்கிரைப் பண்ணுறது தான் பிள்ளைத்தமிழ். மீனாட்சி அம்மனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கார் குமரவர் குருபர சுவாமிகள். அது மாதிரி சம்பந்தருக்கு பிள்ளைத்தமிழ் உண்டு, எல்லாருக்கும் முருகருக்கு பிள்ளைத்தமிழ் உண்டு, கிருஷ்ணருக்கு பிள்ளைத்தமிழ் தான் பெரியாழ்வார் பாடுறார். இது மாதிரி பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது உண்டு. இதனாலேயே அப்போ பண்டைய காலத்தில் எப்படி என்னென்ன விளையாட்டுகள் எப்படி எப்படிலாம் இருந்திருக்குங்கிற அந்த கல்ச்சரை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ தேவிக்கு ஒரு பிள்ளைத்தமிழ், காந்திமதி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு ஒன்று பாடியிருக்கார்கள். அதில் சொல்லும்போது, வாராதிருந்தாலினால் உள்வடிவேல் விழிக்கு மையெழுதேன், வாராதிருந்தாலினால் உள்வடிவேல் விழிக்கு மையெழுதேன் வடிவேயல் விழிக்கு மையெழுதே. மதில் வாழ்நுதற்கு மதில் வாழ்நுதற்கு திலகமிடே, வாராதிருந்தாலினினுள் வடிவேல் விழிக்கு மையழுதே. மதில் வாழ்நுதற்கு திலகமிடேல், மதில் வாழ்நுதற்கு திலகமிடேல், வாராதிருந்தா.
மதி வாழ்நுதற்கு திலகமிடே. மணியால் இழைத்த மணியால் இழைத்த பணிபுணிய பேராதரத்தோடு பழக்கம் பேசே. மணியால் இழைத்த பணிபுணிய பேராதரத்தோடு பழக்கம் பேசே. சிறிது முகம் பாரேன் தேரார் வீதி வலோ காட்டே. சிறிது முகம் பாரேன் தேரார் வீதி வலோ காட்டே. செய்ய கனிவாய் முத்தமிடே, செய்ய கனிவாய் முத்தமிடே. திகழும் மணித்தொட்டில் திருக்கள் வளர தாளாட்டே. மீதி வலங்காட்டேன் செய்ய கனிவாய் முத்தமிடேன். திகழும் மணித்தோட்டில் திருக்கள் வளர தாளாட்டேன். தாரார் இமவான் தடமார்பில் தாரார் தாரார் இமவான் தடமார்பில் தாரார் இமவான் தடமார்பில் தவழும்
தவழும் குழல்தாய் தாரார் இமவார் தடமார்பில் தவழும் குழல்தாய் வருகவே காந்திமதி தாரா இமவா தடமார்பில் தவழு சாலிப்பதேவாள் காந்திமதி சாலிப்பதேவாள் காந்திமதி தாயே வருகவே வருக வருகவே வருக வருகவே குழந்தைய வா 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 ஒரு பக்கம் நின்னுண்டு அம்மா அம்மாவோ அப்பாவோ நின்றுண்டு வா வா வான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நடப்பழுகிற அப்படி தத்தி 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 அந்த கீழே விழுந்தும் எழுந்தும் அப்படி கஷ்டப்பட்டுண்டும் அழுதுண்டும் அப்படி நடக்கும் இல்லையா அதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக அப்படி அந்த பிள்ளை தமிழில் சொல்கிறார் வாராதிருந்தால் இனி நான் உன் வடிவேல் விழிக்கு வாராதிருந்தால் இனி நான் உன் வடிவேல் விழிக்கு மையழுதேன் நீ வரலனா வரலனா பாரு நான் ஒண்ணுமே உனக்கு மையிட்டு விட மாட்டேன் மதில்வாள் நுதற்கு திலகமிடேன் உனக்கு பாரு நீ வரல வா 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 வந்துடு அழகா நான் உனக்கு திலகம் இட்டு விடுறேன் பொட்டு விட்டு விடுறேன் வரியா வரியா வா 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 அப்படின்னு கூப்பிட்டுண்டும் மணியால் இடையழுத்த பணிபுணியேன் அழகாக உனக்கு நெக்லஸ் வாங்கி வச்சுருக்கேன் உனக்கு ஒரு நகை வாங்கி வச்சுருக்கேன் வா 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 அப்படின்னு அதை காமிச்சு கூப்பிட்ற மாதிரியும் பேராதரத்தோடு பழக்கம் பேசேன் உண்மை கொஞ்ச மாட்டேன் நீ வா வா நீ என்கிட்ட வாயேன் கிட்ட வாயேன் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி சிறிதும் முகம் பாறேன் நீ கிட்ட வாயே இன்னுமே உன்னை ஓச் வெளில அழிச்சின்னு போக மாட்டேன் உண்மை கிட்டவா நீ கிட்டவா நீ கிட்டவா அப்படின்னு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு செய்யவாய் செய்ய கனிவாய் முத்தமிடேன் அப்பா எனக்கு ஒரு முத்தம் கூட அப்படின்னு கேட்பேன் இல்லையா நீ வா கிட்ட வா நான் உனக்கு கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி திகழும் மணி தொட்டிலில் திருக்கண் வளர தாளாட்டேன் கையில் அப்படியே ஒரு அப்பாவுக்கு கிடைக்கிற ஆனந்தம் அந்த அது மாதிரி சாட்சாத ஜெகன்மாதாவே தனக்கு பெண்ணா பிறந்தானா அந்த ஆனந்தத்தை கேட்பானே உன்னை வச்சு தொட்டிலில் ஆட்டணும் ஆட்டணும்னா நீ கிட்ட வரணும் கிட்ட வந்துடு தாரார் இமவான் தடமார்பில் மார்பில் அப்படி மாலை தரிச்சுட்டு இருக்காராம் அந்த மார்பிளை இப்படி ஏறியும் அப்படி ஏறியும் அதில் குத்தியும் விளையாடியும் அப்பாவை கட்டிண்டும் தவழும் குழந்தாய் வருகவே சாட்சாத் ஹிமவானுக்கு கிடைச்ச பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அதனால ஹிமவான் ஒரு பக்கத்தில் நின்று நின்று வா 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 ரா ரா ராவே அப்படிங்கிற ஹிமகிரி குமா ஹரி கல் சி கமாட்சி ரா
மகிரி கோமாரி கல்சி கமாட்சி அம்பரி கோமாரி கல்சி கமாட்சி அம்பர மகிரி கோமாரி கல்சி கமாட்சி வரவி விநவோமி மாயோமிமகிரி கோமாரி கல்சி கமாட்சி வரத சுபமி மாயமரமகிரி குமாரி கல்சி கமாட்சி வரத மணி தமகமதமகதமகரி சபமகரி சமகரி சமணி தமகமதமகதமகரி சபமகரி மகரி மணி தமகமதமகதமகரி சபமகரி மகரி சரினி சரிகரி கமதமதனி தனி சதா தனி தகரினி தமகரி நிரவே மகிரி கோ கல்சி கமாட்சி கமல முகி தர கலகனீல கச்ச பர மிருகவிலோச்சனமணி ரதனா கமல முகி தர கலகனீல கச்ச பர மிருகவிலோச்சனமணி ரதனா கஜ கமனா மதிலோ நீனு சதா தல ஜோகுனி நீ தியானமே தல்லிரவே மகிரி குமாரி கல்சி கமாட்சி தனி தனி சனி தனி காரி சனித ரிசனித பதமா தனி சாரி கமதனி பதமாகரி நிரவே மகிரி குமாரி கல்சி கமாட்சி ஷாம கிருஷ்ணனு தவினு நாச்சில்தனு வேகதி கபயமியவே ஷாம கிருஷ்ணனு தவினு நாச்சில்தனு வேகதி கபயமியவே கல் கல்சி கமாட்சி பாதமேதி குரமகிரி குமாரி கல்சி கமாட்சி வரதா மனவி விநவோம சுபமி மாயமரமகிரி கோமாரி கல்சி
से कामाक्षी वरदा। ಹಿಮಗಿರಿ ಕುಮಾರಿ ಶ್ಯಾಮಾಶಾಸ್ತ್ರಿಗಳೋಡ ಕೀರ್ತನಂ ಇದು. ಪೊದುವಾವೇ ಅವರ ಕೀರ್ತನಗಳ ಎಲ್ಲಾತ್ಲಿಯುಮೇ ಹಿಮವಾನ ರೊಂಬ ಸ್ಮರಿಸಿಪರ್. ಹಿಮಾಚಲ ತನಯ ಬ್ರೋ ಹಿಮಾದ್ರಿ ಸೂತೇ ಪಾಹಿಮಾ போல நிறைய கீர்த்தனங்கள். இது ஒரு சும்மா சொன்னோமே தவிர நிறைய கீர்த்தனங்கள்ல எல்லாத்துலேயுமே ஹிமவானர் எல்லாத்துலேயுமே நினச்சிப்பார் சார். நிறையா கீர்த்தனங்கள்ல எல்லாத்துலேயுமே ஹிமவானை ரொம்ப ஸ்மரிச்சுப்பார். அதனால ராவே அப்படின்னு கூப்பிடுறாரு இந்த இடத்துல. ராவேனா வாம்மா, ஹிமகிரி குமாரி கஞ்சி காமாட்சி, நீதானே ஹிமகுரி குமாரி. அவரும் காமாட்சி அம்மன், பங்காரு காமாட்சி அம்மன் அப்படி கொஞ்சி கொஞ்சி கிஞ்சி அவரே ஹிமவானா ஆயிடுவர். ஹிமவான் எப்படி அன்னைக்கு எப்படி கொஞ்சி விளையாடி இருப்பாரோ அப்படிங்கறத அந்த பாவத்துல அவரே ஆகி மனைவி வினவம்மா சுபவிம்மா மாயம்மா என்னோட அம்மா தானே, என் கண்ணு இல்ல என் செல்லம் இல்ல எப்படி அப்பா கொஞ்சுவாளோ அது போல பங்காரு தள்ளி என் பங்காரு காமாட்சி வாம்மா அப்படின்னு கூப்பிடுறா இல்லையா. கமலமுகி அந்த அப்படியே கமலமுகி போ, அந்த கமலம் பூத்த தாமரை போல இருக்கக்கூடியதான அவளுடைய முகமும், இட்டுருக்கிற அவளுடைய திலக்கமோ, கஜகமனையோ, அந்த அந்த யானை போலதான அந்த நடையோ, எல்லாமே என்ன அழகு காமாட்சியோட அழகு, காமாட்சிக்கு தான் இடு அப்படிங்கிற போல நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமா அங்க அந்த பார்வதி தேவி வளர்ந்துட்டு இருக்காளாம் ஹிமவான் கிட்ட. இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே ஹிமவான் அந்த குழந்தைய ஹிமாச்சலத்துக்கு இருக்கிற சிவனுடைய அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவாராம். பிரதோஷ சமயத்திலேயோ சந்தியா காலத்திலேயோ அவர் சிவதரிசனம் பண்ற சமயத்துலலாம் குழந்தையும் அழைச்சிட்டு போவாளாம். அப்பா அப்பா எங்கப்பா போற அப்படின்னா, சிவதரிசனம் பண்றதுக்கு போறேன், நானும் வரேன்ப்பா அப்படின்னு அந்த குழந்தை ஆசையா வருமா. அதனால ஆசையா அந்த குழந்தையும் அழைச்சிட்டு போவார். அழைச்சிட்டு போகிற சமயத்துலலாம் அந்த குழந்தை அப்படியே வெறுமனை நின்றுண்டு எதுவும் பண்ணாமல் வெறுப்போட போயிட்டு வெறுப்போட வராத அந்த குழந்தை போய் தானே பெருக்குமா, அந்த இடத்தெல்லாம் பெருக்குமா, கோலம் எல்லாம் போடுவாளாம் பார்வதியே, கோலம் எல்லாம் போடுவாளாம், அங்கே இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் பறித்து பறித்து அதில் ஒரு மாலை கட்டுவாளாம், அந்த இடத்துல பழங்கள் எல்லாம் அந்த காட்டிலேருந்து பறித்து வைப்பாளாம், இது மாதிரியே கைங்கரியம் பண்ணிட்டு சிவ தரிசனம் வந்ததுக்கு சிவ கட்டாட்சம் நம்ம மேலே படணுமே அப்படிங்கிறதுனாலேயே இந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலாம். ஒரு நாளைக்கு ஹிமவான பரமேஸ்வரன் கூப்பிட்டு அந்த இடத்துல உன் பேசுறார். ஆகந்தவ்யம் துவயா நித்யம் தர்ஷனார்த்தம் மாமச்சல குமாரீவ கிருஹே ஸ்தாப்ய நான்யதா மம தர்ஷனம். ஹிமவான் ராஜனே, நீங்க வாங்கோ கைலாசத்துக்கு தர்சனத்துக்கு, ஆனா உங்க பெண்ணை கொண்டு வீட்டிலேயே வச்சுட்டு இங்க வாங்கோ, கூடையே அழிச்சுட்டு வர வேண்டாம். உங்கள் குமாரீவ கிருஹே ஸ்தாப்ய, உங்கள் பொண்ணு வீட்லேயே இருக்கட்டும், நீங்கள் மட்டும் தரிசனம் வித்துக்கு வாங்கோ, நான்யதா மம தரிசனம், பொண்ணை அழிச்சுட்டு வந்தான்னா வராதிங்கோ அப்படின்னு சொல்லவே அவருக்கு புரியல. என்ன அவள் ஏதாவது அபச்சாரம் பண்ணாளா, ஏதாவது விஷமம் பண்ணாளா, ஏதாவது போட்டு உடைச்சாளா, ஏதாவது பண்ணாளா, எதுவுமே பண்ணலையே, சமத்தா அவள் இதனால் சமத்தா இருக்கிறதுனால தான் அழிச்சுட்டு வராதிங்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா மாயையை ஜெயிச்சுட்டு சதி போனதுலேருந்தே, சதி வியோகத்திலேருந்தே மாயையை ஜெயிச்சுட்டு இங்கே பிரம்மச்சரியத்தோட ஸ்திரீ சம்பந்தமே இல்லாத இருந்துட்டுருக்கேன், அதனால மாயைக்கு இங்கே இடமே கிடையாது, அதனால இங்கே பார்வதி வர வேண்டாம் அப்படி. இயம் குமாரி சுஷ்ரோணி தன்வி சாரு பிரபாஷினி நானே தவ்யா மத் சமீபே வாரயாமி புன புன. அழகா அந்த மத்தியமமா எடையுடையதான சுஷ்ரோணி தன்வி சாரு பிரபாஷினி, எம் குமாரி சுஷ்ரோணி தன்வி சாரு பிரபாஷினின் இவ்வளவு அப்ஜெக்டிவ்ஸ், பார்வதி எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி கொடி போல இருக்கா, அழகா கொஞ்சி கொஞ்சி பேசுறா, துள்ளி துள்ளி அங்க மான் போலே அப்படி விளையாடுறா, அதனாலே நானே தவ்யா மத் சமீபே அவளை அழைச்சின்னு வராதிங்கோ அப்படின்னு. உடனே ஹிமவான் இதை எப்படி பார்வதி கிட்ட சொல்றது, இது எப்படி அவள்கிட்ட கௌரிகிட்ட சொல்கிறதுனே தெரியலையே அப்படிங்கிறதுனால ரொம்ப சந்தேகப்பட்டுண்டே கைய பேசுண்டு அவர் வந்து சொல்கிறார், பரமேஸ்வரன் உன்னை வீட்லேயே இருக்க சொன்னார், வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. உடனே பார்வதி தேவி இதுக்கெல்லாம் நினச்சிண்டு
ரொம்ப துக்கப்பட்டுன்னு வர வேண்டான்னு சொன்னாரா? அவருக்காச்சு நான் ஆச்சு, நான் போகவே மாட்டேன் ஒண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுற ஆளாச்சு இல்லையே, எதுக்கு வேண்டான்னு சொன்னார் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல போய் பரமேஸ்வரன்கிட்டே கேட்கறலாம். அந்த இடத்துல பரமேஸ்வரன் கிட்டே போய் கேட்கறாளாம், கஸ்துவம் கா பிரகிருதி சூக்ஷ்மா பகவான் தத விமிருஷ்யதாம். அந்த இடத்துல பார்வதியே பரமேஸ்வரன் கிட்ட போய் கேட்கறாளாம், கஸ்துவம் கா பிரகிருதி சூக்ஷ்மா. இந்த இடத்துல மாயைக்கே இடம் இல்லை, மாயை இந்த இடத்துல வரக்கூடாது, ஸ்திரீகள் வர வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீளே, மாயைனா என்ன, பிரகிருத்தின்னா என்ன, இதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் விளக்கணும் அப்படின்னு சொன்னோடனே பரமேஸ்வரன் ஒரு அது ஒரு சிரிப்போடு பார்க்குறாளாம், பார்க்குறாராம். மாயையே உங்கள் கையில் ஒரு கருவியாக தான் இருக்குது அப்படிங்கும்போது, அப்போ மாயை உங்களை எங்கே ஆட்டி வைக்க போகிறது, மாயையை நீங்கள் தானே ஆட்டி வைக்கிறீர்கள், அப்போ மாயையினால் நீங்கள் மோகிச்சு போக போகிறது இல்லையே, அப்போ அப்படின்னாலையும் இது செல்லுபடியாகாது, மேலும் என் ஸ்வரூபத்தையும் உங்கள் ஸ்வரூபத்தையும் தெரிஞ்சின்றதுனாலையும் எனக்கும் உங்களுக்கும் இருக்க அனன்ய சம்பந்தத்தை தெரிஞ்சின்றதுனாலையும் நான் இங்கே வர வேண்டாங்கிறத நீங்கள் சொல்ல முடியாது. மேலும் என்ன சொன்னீர், மாயையினாலே மாயையை பூரா ஒழிச்சு இந்த இடத்துல சதி வியோகத்தினாலே இந்த இடத்துல மாயைக்கே இடம் இல்லாத வச்சுட்டுருக்கேன்னு சொல்கிறீரே, உங்கள் வார்த்தையிலேருந்து எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு, மாயையை முழுக்க ஒழிச்சிட்டீரா இல்லை கொஞ்சோண்டு வச்சுட்டுருக்கீரா பாக்கி ஏன் அப்படின்னு சிவன் கேட்கவே, இல்லை மாயைனா எந்த ஒரு பேதமே தெரியாதே, அப்போ எங்கள் அப்பா ஒரு புருஷன், நான் ஒரு ஸ்திரீ அப்படின்லாம் பேதம் தெரிஞ்சு நான் வரக்கூடாது, அவர் வரலாங்கிற பேதம்லாம் தெரியறதே, அப்போ மாயையை முழுக்க ஒழிக்காமல் கொஞ்சோண்டு பாக்கி வச்சிருக்கீரோ அப்படின்னோடனே சிவன் அந்த இடத்துல சிரிச்சுண்டே, இது மாதிரி பேசுவா வடுக்கு வடுக்குன்னு பேசி இந்த மாதிரி அழகாக பேசி பதில் கொடுப்பா அப்படிங்கிறதுனால்தான் சிவன் அவள் பேசணுங்கிற அந்த பேச்சுக்காக தான் ஆசைப்பட்டு இப்படி கேட்குறாள், பிரத்யகம் குருமே சேவாம் கிரிஜா சாரு பிரபாஷினி, நீ எனக்காக சேவை செய்யுமா, இந்த பேச்சை கேட்கறதுக்கு தான் பிரபாவம் தெரிஞ்சுட்டு தான் கைங்கரியம் பண்ணுறியா அப்படிங்கிறத பரீட்சை பண்ணுறதுக்காக தான் நான் உன்னை இந்த கேள்விகள்லாம் கேட்டேன் அப்படின்னோடனே, உரிமையோடு நீ உண்மையே வா, இங்கேயே தங்கு, உனக்கு சிவதூதிகளெல்லாம் இங்கே இருக்கா, அதனால அவர்களே உனக்கு உன்னை பார்த்துப்பார்கள் அப்படின்னு சொன்னோடனே பார்வதி ஒன்றுமே உரிமை கொடுத்துட்டார் இல்லையா அந்த கைங்கரியத்துக்கு, அதனால் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு திரிஞ்சு அங்கே புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சுக்கான குசுமமாலா சந்ததே நீலகண்டே கனக குசுமமாலாம் சல்லதே நீலகண்டே சீதகிரண மனோஜா துல்லபா சதானி ஸ்மித விகசித நேத்ரா சாரு வக்த்ரம் சிவஸ்ய சகல ஜன ஜனித்ரி வீக்ஷ்யமானா பபூவ. கனக குசுமமாலாம் சல்லதே நீலகண்டே சீத கிரண மனோஜுல்லபாசதானி ஸ்மித விகசித நேத்ராம் சாரு வக்த்ரம் சிவஸ்ய சகல ஜன ஜனித்ரி வீக்ஷமானாம் பபூவ. கனக குசுமமாலாம் சன்னதே நீலகண்டே.
அழகான விதவிதமான வர்ணங்கள் உடையதான புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து பில்வம் கொன்னப்பூ அந்த வெள்ளருக்கு போன்றதான புஷ்பங்களையும் பறிச்சு அழக நீளக்க மாலை அப்படியே சிவனை பார்த்து கொண்டே அவர் இதை போட்டுப்பாரா ஆசையாக கட்டிப்பாரா மாலையை போட்டுப்பாரா அப்படின்னே அவரை பார்த்து கொண்டே அவர் சனகாதிகள் அந்த ரிஷிகள் எல்லார் மத்தியிலையும் நடுவில் உட்கார்ந்துண்டு வேதாந்தத்தை வருஷிச்சுண்டு அப்படியே அக்னிப்பழம்ப போல ஜுவாலையாக இருக்கார். ஆனால் கண்ணில் ஒரு கருணையோடு இருந்துட்டு இதழோரமாக ஒரு சிரிப்போடு அப்படி அந்த மௌனத்தோடையே அவர் வியாக்கியானம் சொன்னாலே அதுவே போதும். ஆனால் வாயை திறந்து எல்லார்கிட்டையும் பேசிண்டும் அழகாக உட்கார்ந்துட்டுருக்கார் அப்படிங்கும்போது அப்படி சுத்த ஸ்பட்டிக சங்காசனா ஜட்டாதாரனா ஜட்டாதரனா அவ்வளோ அழகாக இருக்கார். அதை பார்த்து கொண்டே சகல ஜனஜனித்ரி வீக்ஷியமானா பபுவ அப்படின்னு அந்த இடத்துல தேவி பார்த்து கொண்டே மாலை கட்டின்னு இருக்கும்போது மற்றொரு பக்கம் தேவர்கள் எல்லாம் தாரகாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் கிளம்பி இருக்கான் திடீர்னு கிளம்பி அவனுடைய அட்டகாசம் தாங்க முடியாமல் அவன் படுத்துகிற பாடு தாங்க முடியாமல் எல்லா தேவர்களும் முறையிட்டு அவர்கள் எல்லாருமே சிவனும் சக்தியோட ஐக்கியத்தினால ஒரு பிறக்கிற குழந்தை தான் நம்மளை எல்லாரையும் காப்பாற்ற முடியும் இந்த தாரகாசுரனுடைய இப்படி ஒரு கஷ்டத்துலேருந்து நம்மளுக்கு அவன் தான் காப்பாற்ற முடியும். ஆனால் சிவன் தான் காமத்தையே ஒழிச்சுப்ட்டு சதி வியோகத்தினால அப்படி பிரம்மச்சரியத்தோடு உட்கார்ந்துட்டுருக்காரே அவருக்கு எப்படி அவரை எப்படி ஒரு குழந்தையை உண்டாக்கும்படி நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னோடனே எல்லாரும் மன்மதனை போய் எல்லாரும் பிரார்த்திக்க மன்மதன் தன்னுடையதான அந்த பஞ்ச புஷ்பபாணங்கள்லையும் கரும்பு வில்லையும் இருக்கிற பிரபாவத்தில் அந்த கர்வம் கொண்டு சிவனுடைய சந்நிதியில் வந்து அந்த இடத்துல அந்த கரும்பு வில்லை எடுத்து புஷ்பபாங்கடங்களை பொருத்தி சிவன் மேலே இப்படி பார்வதி தேவி சிவனை பார்த்துட்டே மாலை கட்டிண்டு சிவனும் அங்கே வேதாந்தத்தை உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிற சந்தர்ப்பமாக அங்கே வந்து கைலாசத்தில் சிவனை பார்த்தும் பார்வதி அங்கேயும் பார்த்தும் சிவன் மனசில் அந்த காமத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு அந்த புஷ்பபானத்தை பொருத்தி அந்த கரும்பு வில்லில் வளைச்சு அப்படி போடலாங்கும் போது போட்டது புஷ்பபானம் தான் சிவன் மேலே. ஆனால் சிவனுக்கு அது தாழலையா ஏன்னா மனசில் இருக்கிற பாவம் சரியில்லை. சாக்கிய நாயனார் கல்லெடுத்து தான் அடித்தார் காலால் கண்ணப்ப நாயனார் உதச்சார் ஆனால் பாவம் என்னதுங்கிறது பகவானுக்கு தெரியும். இங்கே பகவானுடைய மனசில் காமத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக மன்மதன் போடுறாங்கும் போது மூன்றாவது கண்ணை திறந்து அந்த மன்மதனை பஸ்மமாக்கிட்டார். சாமாதி நிகம சஞ்சார சோமாக்னி தரணி லோச்ச காமாதி நிகம சஞ்சார சோமாக்னி தரணி லோச்ச காமாதி கண்டன சோமாக்னி லோச்சன காமாதி கண்டன சோதா மார்ச்சித பாத ஹேமாச்சல சாபனி நுமினாமரவரோ முனிமனோ ஹேமாச்சல சாபனி நுமினாமரவரோ முனிமனோ காமா தியாகராஜ பிரேமாவதார ஜகதீஷ பாகிமா ஜகதீஷ பாகிமா ஜகதீஷ பா என்கின்ற லால்குடி பஞ்சரத்னத்தில் இருக்கக்கூடியதான சப்தரிஷீஸ்வரர் மேல பாடும்போது சொல்றார் சாமாதி நிகம சஞ்சார சோமாக்னி தரணி லோச்சன காமாதி கண்டன சூத்ராமாச்சித பாதா. அந்த ஒரு கண் அக்னி ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் சாம நிகம சஞ்சார சோமாக்னி தரணி லோச்சன அப்படின்னு மூன்று கண்ணா இருக்க சிவனுக்கு அந்த அக்னி என்கின்ற கண்ணை மூன்றாவது கண்ணை திறக்கவே அந்த அக்னி பிழம்பு அந்த மன்மதனை அப்படியே பஸ்மமா ஆக்கிடுத்து. அப்படிங்கும்போது அங்கே பார்த்துட்டு இருக்கிற பார்வதி தேவி சின்ன குழந்தை தானே பார்த்து பயந்து போயிட்டான். தான் தன்னுடைய பகவான பரமேஸ்வரனை தன்னுடைய அழகுனால மயக்கிவிடலாம் நினைச்சுண்டாளே. கௌரீம் சம்போ தவது பஜனம் சைலராஜாஜ்ஞேவ குர்வந்தி சா மதனதகனம் துவத்கிருதம் வீக்ஷ பீதா சௌந்தர்யம் ஸ்வசபதி மனசா பேக்ஷ பக்தியை வகித்வாம் பிராப்பியம் ஞாத்வா கிரிஷ விததே ஹந்த துகோரம் தபஸ்ச என்ற பக்தபுரிஷஸ்தவ ஸ்லோகம் அதில் சொல்கிறா. கௌரீம் சம்போ தவது பஜனம் சைலராஜாஜ்ஞேவ அப்பா வந்து இங்கே பூஜை பண்ணலாம் சிவனுக்கு கைங்கரியம் பண்ணலான்னு ஆக்கியம் பண்ணதுனால இங்கே வந்து பண்ணி தன் சௌந்தர்யத்தினால சிவனை வசப்படுத்தி விடலாம் நினைச்சாலே எவ்வளோ பெரிய தப்பு. குர்வந்தி சா மதன தகனம் துவத்கிருதம் வீக்ஷ பீதா மதனனான அந்த மன்மதனோட எரிச்சதை பார்த்து பயந்து போன அந்த பார்வதி தேவி
சௌந்தர்யம் ஸ்வம் சபதி மனசாபேக்ஷ பக்தியே வகித்வாம். அவர் அழகுக்கெல்லாம் வசமாக மாட்டார், பக்தியினால மட்டும்தான் அவரை வசம் பண்ண முடியும் அப்படின்னு பிராப்யம் ஞாத்வா கிரீஷ விததே அந்த கோரம் தபச. தேவி தபஸ்னாலதான் பரமேஸ்வரனை அடைய முடியும், அழகுனாலையும் இதனாலையும் எல்லாம் அடைய முடியாதுங்கிறத முடிவு பண்ணிட்டு தன்னுடைய தாயாரான மேனா தேவிகிட்டையும் பர்வதராஜனான ஹிமவான் கிட்டையும் பிரஸ்தாபனம் பண்றதுக்காக வந்து சொல்றா, அம்மா அப்பா நான் பரமேஸ்வரனை தபஸ்னால அடைய போறேன், நான் தபஸ் பண்ண போறேன் அப்படின்னு உடனே மேனாதேவி அம்மாவா இருக்கிறதுனால சொல்றாளாம், வேண்டாமா அதெல்லாம் ரொம்ப கோரமானது, உன்னை சூட போச்சுன்னா குழந்தை ஊ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஊ அது தொடாத அப்படின்னு சொல்ற மாதிரி, அம்மா வேண்டாமா தபஸ்ஸெல்லாம் பண்ணாத ஊ சுடும் அப்படிங்கிற மாதிரி, ஊ மா அப்படின்னா மானா வேண்டான்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல, அதனால ஊ மா அப்படின்னு சொன்னதுனாலே தேவிக்கு உமா என்கின்ற பேரே ஒண்ணு உண்டு. அப்படி இருக்கும்போது வேண்டாமா போகாதம்மா தபசுக்கெல்லாம் போகாதம்மா, உன் சரீரமே பேலவம் ஸ்ரீச புஷ்பம்ங்கிறார் காளிதாசன். காளிதாசனும் பார்வதி கல்யாணத்தை சொல்றார் குமார சம்பவத்துல, சிவபுராணத்துல இருக்கு, ஸ்காந்த புராணத்துல இருக்கு பார்வதி கல்யாணத்தை, துளசிதாசர் பாடுறார் பார்வதி கல்யாணத்தை, இது மாதிரி பலவேறு மகான்கள் பாடியிருக்கார்கள். அதுல காளிதாசன் சொல்றார், குவத்சே குவசதாவகம் வபுகு, எப்படிமா இருக்க ஒரு சிரீஷ புஷ்பத்தை விட கோமளமான ஒரு புஷ்பத்தை விட புஷ்பத்தை கொண்டு அக்னியில போட்டு வாட்டுவாளா, ஏம்மா இப்படி கோரமான தபசுகள்லாம் போறேங்கிற அப்படின்னு உடனே ஹிமவான் கிட்ட சொன்னா, ஹிமவான் அப்பா கிட்ட வந்து சொல்றார், அப்பா நான் தபஸ் பண்ண போறேன், எங்க உங்களுடைய உங்களுடைய பர்வத்தமான அந்த ஹிமவத் பருவத்திலே தான் தடவரையிலே தான். அப்பா நினைச்சார், சரிமா போமா போய் தபஸ் பண்ணு அப்படின்னு உடனே, ஏன் என்ன தைரியம்னா அப்பாவா இருந்து மடியில வச்சு லாலனை பண்ணிட்டு இருந்தவர் மலையா இருந்து தன்னுடைய தடவரையில வச்சு குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சின்றவர் குழந்தைய அனுப்பினார், சகிகளோட தோழிகளோட சேர்த்து அனுப்பினார், அங்கேயே ஒரு பர்ணசாலை போட்டுண்டு ஒரு குடிசை கட்டிண்டு அந்த இடத்துலயே விதவிதமான தபசுகள்லாம் காய்கமா வாச்சிக்கமா மானசிக்கமா தபசுகள்லாம் பண்ணி கொண்டு பஞ்சாட்சரத்தையே ஜபிச்சு கொண்டு தபஸ்வியான அந்த கோலத்தை பூண்டு நிகும்பம் காமாட்சி அம்மன் பார்க்கறோம் இல்லையா அந்த மாங்காட்டுல எப்படி தபஸ் பண்றா, அக்னி மேல ஊசியில நின்றுண்டு ஒத்த காலில் தபஸ் பண்றாளே தபஸ்வி காமாட்சியா, அது போல காய்கனிகளே உண்டு கொண்டு அதையும் சாப்பிட்றதை நிறுத்தி விட்டாலாம், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காய்கனிகளை சாப்பிட்டுண்டு இலைகளை தான் உதிர்ந்த இலைகள் காஞ்ச இலைகளெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாலாம், அதையும் சாப்பிட்றத நிறுத்தினதுனால அப்பர்ணா பர்ணம்னா காஞ்ச இலைகள் இலைகள் பொதுவாக பர்ணமே சாப்பிட்றத நிறுத்தினதுனால அபர்ணா அப்படின்னு தேவிக்கு ஒரு பேர். பொதுவாக ஸ்ரீ அண்ணா இதை கதை சொல்லும்போது சொல்லுவார், அபர்ணா என்கின்ற பேர் லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் உண்டு, லலிதா சஹஸ்ரநாமத்தில் அபர்ணாங் என்ற பேருக்கு பாஸ்கரராயர் என்கின்ற பெரியவர் தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு. அவர் வியாக்கியானம் பண்ணும்போது அபர்ணா அப்படிங்கும்போது அர்த்தம் எழுதுறார், யாருக்குமே எந்த ரிணத்தையும் வைக்காதவள், ரிணம்னா கடன், எந்த கடனையும் வைக்காதவர்கள் கடனையே வைக்காத அவர்களை காப்பாத்துறவர்கள் காப்பாத்துறவள் அம்பாள் அப்படின்னால அபர்ணா அப்படின்னு அர்த்தம் எழுதுறார். அப்போ அவருக்கு தோணித்து, இல்லையே எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கேன், நான் ஏகப்பட்ட கடனா கடனாளியாக தானே இருக்கேன், அம்பாள் என்னை ஒன்றும் கடன்காரனாக தானே வச்சிருக்கா அப்படின்னு நினச்சவர் ரொம்ப துக்கப்பட்டுண்டார், போய் தூங்கிட்டார். அன்னைக்கு வியாக்கியானம் எழுதிட்டே இருந்தவர் மனசு ரொம்ப இந்த மாதிரி நொந்து போய் உட்காந்து தூங்க போயிட்டார். அப்போ தேவி அந்த ஊர் ராஜானுடைய கனவுல தோன்றி, இந்த மாதிரி என் பக்தனுக்கு கடன் இருக்கு, அதை நீ போய் தீர்த்து அவனுக்கு என்ன வேணுமோ அதை உபகாரம் பண்ணு அப்படின்னு சொல்லவே ராஜா அடுத்த நாளே அவருக்கு என்ன வேணுமோ அந்த உபகாரத்தை செஞ்சோடனே அப்போதான் புரிஞ்சுதான், தேவி ஒரு நிமிஷம் மனசால நினச்சா கூட நம்மளை கடனாளியாக வைக்க விடமாட்டாளே, அதனால இந்த பேர் சார்த்தமாக இருக்குது, அவளுக்கு சார்த்தகமாக இருக்குது, அபர்ணா அபர்ணா தான், யாருக்குமே எந்த ஒரு கடனையும் வைக்க விடமாட்டான், நம்மளுக்கு எல்லா கடன்கள்லேருந்தும் நம்மளை காப்பாற்றி விட்டுடுவா அப்படிங்கிறத உடைய விசேஷார்த்தம் சொல்லுவார் இந்த கதையினால ஸ்ரீ அண்ணா. அப்போ தேவி காய்கிழங்கையும் சாப்பிட்றத நிறுத்தி அந்த இலைகளை கூட சாப்பிட்டு உதிர்ந்த இலைகள் சரகுகளை கூட சாப்பிட்றத நிறுத்தி கோரமான தபஸ் பண்ணுறாளாம். அந்த வெயில் கால கிரீஷ்ம காலத்தில் பஞ்சாக்னிகள் மத்தியில் தபஸ் பண்ணுறா, நாலு அக்னி தன்னை சுற்றி மேலே ஒரு அக்னி சூரியனான அந்த அக்னி தப்ப அப்படி தப்பிக்கிற மாதிரி இருக்கிற அந்த சமயத்தில் அப்படி ஒரு தபஸ் பண்ணுவாளாம். கோடை காலத்தில் அந்த கோடை காலத்தில் இப்படி தபஸ் பண்ணா, மழை காலத்தில் வருஷா காலத்தில் அந்த மழை கொட்டும் போது அப்படியே மேலே கொட்டுமா,
அப்படி தேவி மேல அப்படி சோன்னு மழை கொட்டும் போது இப்படி பார்த்தா காளிதாசன் சொல்றான், மேலேந்து அப்படியே அந்த புகையெல்லாம் வருதான், ஆவி பறக்கிறதான் தேவி மேல. ஏன்னா ஒரு சுட்ட செங்கலை அப்படியே கொண்டு தண்ணியில போட்டா அதுலேருந்து சுருன்னு அப்படி அந்த புகை வரும் இல்லையா, அது போல வெயில் காலம் பூரா அக்னிக்கு மத்தியில நின்று தேவி அப்படி ஒரு தபஸ் பண்ணியிருக்கிறதுனால அவ மழை மேல பட்டானா அவ மேல இருந்து அப்படியே ஆவி பறக்கிறதான் அந்த அளவுக்கு இருக்கான். அப்புறம் அந்த குளிர்காலத்துல அந்த மார்கழி மாச சமயத்துல எல்லாம் பார்த்தானா அவ அப்படியே அந்த கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடியதான அந்த ஜலத்துல அப்படியே தாமரை எப்படி அப்படி கூம்பி இருக்குமோ அது போல இருந்துட்டு தபஸ் பண்றான். இப்படி கோரமான தபஸ் அந்த தபஸ் பண்ணும்போது அப்பப்ப விசிராந்தி எடுத்துப்பார்கள். விசிராந்தி எடுத்துக்கிற சமயத்துல ஒரு சந்தர்ப்பம் அது மாதிரி விசிராந்தி எடுத்துக்கிற சந்தர்ப்பம் விப்ரோ பூத்வா த்வமபி விபினே த்வாமுபாகத்ய சம்போ நிந்தாம் குர்வன் ஸ்வயமிஹ விபோ தத் பரீக்ஷாம் ச கர்த்த சத்ய க்ருத்தாம் ஸ்ரவண யுகளம் தாம் கராத்யாம் பிதாய தாவந்தி ஸ்வப்ரணய வசனை ப்ரீணயாமாசிதத்வம். ஒரு சந்தர்ப்பம் அந்த இடத்துல ஒரு கிழவர் வந்தாராம், லொக்கு லொக்கு நீருமீண்டு கையில ஒரு தடியை ஊண்டிண்டு பெரிய வெள்ளதாடி, அவர் நெத்தியில நெத்தியில பூரா பஸ்மா, கழுத்துல கொட்ட கொட்டையா ருத்ராட்சங்கள்லாம் போட்டுட்டு நெத்தியில பட்டப்பட்டையா இட்டுண்டு அந்த இடத்துல லொக்கு லொக்குன்னு இரும்பிண்டு சம்போ மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு இரும்பிண்டே அந்த ஆசிரமத்துக்கு வந்து அப்படி வருதார். பெரிய ஒரு சிவபக்தர், வயசானவர் வரார் அப்படிங்கிறதுனால இந்த தோழிகள்லாம் எழுந்து அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து அர்க்கிய பாத்தியங்கள்லாம் கொடுத்து அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது பழங்கிழங்கு கொடுத்து கிழங்கெல்லாம் கொடுத்து அவருக்கு உபச்சாரம் பண்ண உடனே உங்களெல்லாம் பார்த்தா ராஜகுமாரிகளை போல இருக்கேளே, நீங்க இந்த காட்டில் என்ன பண்றீன்னொன்னே பார்வதி தேவி தன்னுடைய கடைக்கண்ணால அப்படி தாமரை பூவை அலர்த்தி கொண்டே தன் தோழியை பார்த்த உடனே தோழியை பதில் சொல்ல சொல்றா. உடனே அந்த தோழி சொல்றா, இவள் தான் ஹிமவான் மேனாதேவியோடைய புத்திரியான பார்வதி, இங்க தபஸ் பண்றதுக்காக வந்திருக்கா. ஏம்மா நீ தபஸ் பண்ணணும் அந்த தாத்தா கேட்கிறார். ஏம்மா நீ தபஸ் பண்ணணும், ஒன்னை அடையணும், ஒன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கன்னா அவன் தானுமா தபஸ் பண்ணணும், நீ எதுக்குமா தபஸ் பண்ற, இவ்வளவு அதிசுந்தரியா இவ்வளவு சௌந்தர்யமா இவ்வளவு அழகோட இருக்கியே நீ, நீ எதுக்குமா தபஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த தாத்தா கேட்கவே, அது இல்லை தாத்தா, அவர் பெரிய மகாதேவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. தேவாதி தேவர்களுக்கெல்லாம் இதுவே வேலை, நம்ம என்ன பிரயாசம் பண்ணாலும் அவர்களுக்கு எல்லாருமே ரொம்ப துளியூண்டு தான் தெரியும். ஆமா அப்படி எந்த தேவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, அதான் சொன்னேனே மகாதேவனை, ஆ யாரு காது கேட்கல அப்படின்னு, சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா தாத்தா, கேட்கறதா சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு, சிவனா சிவனையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, சிவ சிவா சிவனையேம்மா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, ஏன் என்ன தப்பு அப்படின்னு, என்ன ஆசைப்படுறதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குங்கிறேன். ஏத்தை கண்டு நீ இச்சை கொண்டாய் மகளே, ஏத்தை கண்டு நீ இச்சை கொண்டாய் மகளே, எல் பெண்ணே கண்ணே நீ போதே, ஏத்தை கண்டு நீ இச்சை கொண்டாய் மகளே, எல் பெண்ணே கண்ணே நீ போதே, ஏத்தை கண்டு நீ இச்சை கொண்டாய் மகளே. சுத்த பைத்திய காரங்கங்காதரல், சுத்த பைத்திய காரங்கங்காதரல், தோகையை முன்னபல் பேயுடல் நாடியே, சுத்த பைத்திய காரங்கங்காதரல், தோகையை முன்னபல் பேயுடல் நாடியே, தொந்தி பழம் கல்தைகோ ஏருணல் தீகோ செய்யுமில் தைகோ, ஏத்தை கண்டு நீ இச்சை கொண்டாய் மகளே, தொல்திகோ பழம் கல்தைகோ ஏருணல் தீகோ செய்யுமில் தைகோ, ஏத்தை கண்டு நீ இச்சை கொண்டாய் மகளே, புலியை உரித்து ஆடை அணிந்திட்ட போர்வையாசைகோ, புலியை உரித்து
கரத்தில் மழுவையேதோ மனது துணிவு கோலிய கரத்தில் மழுவையேதோ மனது துணிவு கோ மலையில் பாம்பு பிடித்து கழுத்தில் மாட்டிக்கொண்டதை போடி கொண்டிட மலையில் பாம்பு பிடித்து கழுத்தில் மாட்டிக்கொண்டதை போட்டி கொண்டிட மாலை கோ தருசேலை கோ செய்யும் வேலை கோ காமலிலை கோ எத்தை கண்டு நீ இச்சை கொண்டாய் மகளே மலையில் பாம்பு பிடித்து கழுத்தில் மாட்டிக்கொண்டதை பூட்டி கொண்டிட்ட மாலை கோ தருசேலை கோ செய்யும் வேலை கோ காமலிலை கோ ஏத்தை கண்டு நீ இச்சை கொண்டாய் மகளே எல் பெண்ணே கண்ணே நீ போதே இச்சை கொண்டாய் மகளே எத்தை கண்டு நீ இச்சை கொண்டாய் மகளே எதை பார்த்துமா ஆசைப்பட்ட அவரை எந்த விஷயம் அவளுக்கு அவரை பார்த்து உனக்கு ஆசைப்பட வச்சுது பொதுவாக உலகத்தில் ஒரு நீதி சொல்லுவோம் கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் பிதா ஸ்ருதம் ஒரு உலகத்தில் ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்குறா ஒருத்தருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு என்ன ஆசைப்படும் அந்த எல்லாரும் விதவிதமாக ஒருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அந்த கல்யாண பொண்ணுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா அந்த பையன் அழகாக இருக்காரா அப்படின்னு தோணும் ஏம்மா அழகு இருக்காமா அவருக்கு அவரை பார்த்தா மேலெல்லாம் பஸ்மாவை பூசின்னு இருக்கார் ஏதாவது ஒரு டீசெண்டாக ஒரு நகை போட்டுக்க தெரியறதா அவருக்கு கழுத்தில் பார்த்தா ஒரு பாம்பை போட்டுருக்கார் விதவிதமாக பெரிய பாம்பு சின்ன பாம்பு சின்ன பாம்பை எடுத்து அதை ஒரு மோதிரமாக பண்ணி போட்டுருக்கார் மூணு பாம்பை எடுத்து நாக யக்யோபவீதமாக பிரம்ம முடிச்சு போட்டு ஒரு பூனலாக போட்டுருக்கார் இடுப்பில் ஒரு பாம்பு காலில் ஒரு பாம்பு விதவிதமாக பாம்பு அவரை கல்யாணம் பண்ணிட்டு பாணிகிரகணம் பண்ணும்போதே கையில் பார்த்தா பாம்பு சீரும் உனக்கு பயம் வரும் அவரோ கையை விடமாட்டார் பாம்போ சீரும் நீயோ கத்துவ அவரோ கையை விடமாட்டார் பாணிகிரகணம் பண்ண முதல் நாள்லேருந்தே கஷ்டம்மா எதுக்குமா இப்படி போய் மாட்டின்னு இருக்க ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸாவது உருப்படியாக போட்டுருக்காரா அப்போ அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடியதான புலித்தோலையோ யானத்தோலையோ தானே மேலே போர்வையாக போட்டுருக்கார் புலியை ஊரித்து ஆடை அணிந்திட்ட போர்வையாசைக்கோ புலியை உரித்து ஆடையாக போட்டுருக்கார் அதுவும் பார்த்து ஆசைப்பட்டியா சுத்த பைத்தியக்காரம்மா அவர் சுத்த பைத்திய காரங்காதர தொகையை உள்ளவள் பேயுடன் நாடியே உங்காத்துல வந்த சம்பந்திகள்லாம் யாருன்னு கேட்டானா அதோ இந்த பேய் இந்த பூதம் இதெல்லாம் தானே காட்டுவியா சரி கிரகப்பிரவேசம் பண்ணி வீட்டுக்கு போகலாம் அவர் எங்க வீட்டுல இருக்கார் எந்த ஏரியால இருக்கார் அப்படின்னா அவர் இருக்கிற இடத்த நல்ல காரியம் ஒரு நடக்கிற சமயத்திலேயே யாரும் சொல்ல மாட்டா ஸ்மசானம்மா ஸ்மசானத்துக்கா போவ நீ அங்கே போய் அறுப்ப எலும்பு கூடும் மாலையும் அவர் போட்டுருக்கிற பஸ்மாவும் அவருடைய அந்த மேலே இருக்கிற சர்மாவும் இப்படி மேலே பாம்பும் இருக்கிற வாசஸ்தானமும் சரி இதெல்லாம் விடு ஏதாவது ஒரு வாகனமாவது ஏதாவது ஒரு டீசெண்டாக வச்சுருக்கானா ஒரு கிழட்டு கால மாடு அந்த மாடு இவரை விட மாட்டேங்கிறது இவரும் அந்த மாட்டை விட மாட்டேங்கிறார் ரெண்டுத்தும் கட்டினு அழறதுங்கள் இப்படி இருந்துட்டு இருக்கார் சரி நல்லதாக ஒரு வேலைக்கு தான் போய் நல்ல விதமாக அவர் சம்பாதிச்சுன்னு வருவார்னா பிச்சை எடுக்கிறாருமா வீடு வீடா வீடு வீடா போய் கபாலத்தை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறார் இந்த மாதிரி என்னத்தை பார்த்து நீ ஆசைப்பட்ட நீ அவர் என்ன பண்றாருங்கிறதுனால நீ அவருக்கு அவரை பார்த்து நீ ஆசைப்பட்ட சொல்லுமா ஏதாவது ஒரு பாயிண்டாவது சொல்லு இப்ப சொல்றோமே இப்ப கன்யா வரையதே ரூபம் அவர் அழகும் இல்லை திரிநேத்ரன் தூர்ஜட்டி மூணாவது கண்ணு வச்சுட்டு இருக்கார் தலையை பார்த்தா செம்மட்டையா இருக்கு என்னைக்கு தலைக்கு எண்ணெய் வச்சுன்னு குடிச்சாரோ தெரியல அப்படியெல்லாம் பேசுறார் கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் அம்மானா ஒரு அம்மானா அவருக்கு ஏதாவது சொத்து பத்து இருக்கா அப்படின்னா பார்த்தா அவருக்கு இருக்கிறதெல்லாம் சொத்து இந்த காலமாடும் அந்த ஸ்மசானமும் தான் அப்போ சொத்தும் இல்லை பிதா ஸ்ருதம் மாதா வித்தம் பிதா ஸ்ருதம் அப்பா நன்னா படிச்சிருக்காரான்னு பாப்பா பையன்
இவருக்கு என்ன படிச்சிருக்காருன்னு பார்த்தா, இவர் என்ன படிச்சிருக்காரு, எங்க யார் அப்பா அம்மா என்ன குலம் என்ன கோத்திரம் என்ன ஒன்றும் தெரியாது இவரை பத்தி. ஆனா அவனா ஒன்றும் தெரியாது, அவரை போய் ஆசைப்படுறியம்மா. சரி பந்துக்கள்லாம் அப்படின்னு பார்த்தா, பந்துக்கள்லாம் உன் கல்யாணத்துக்கு வந்தா பார்த்தா என்ன நினைப்பான்னா, பந்துக்கள்லாம் குலமிச்சந்தி பாந்தவா குலமிச்சந்தி, நல்ல குலமா அப்படின்னா பார்த்தா பூதகணங்களும் பேய்களும் அந்த காளியும் மூலியும் தான் உன்னோட சம்பந்தி மாமின்னா யாருக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் சொல்லு. அப்படி இருக்கும்போது இவாள்லாம் என்ன, சரி அப்புறம் வந்திருக்கிறவாள்லாம் சரி, அந்த கல்யாணத்துக்கு வந்தவாள்லாம் என்ன ஆசைப்படுவான்னா, மிஷ்டாண்ணம் இதரே ஜனாக, வந்திருக்கிறவாள்லாம் நல்ல பால் போடி போடுவாளா, இல்லை நல்ல பாத்திரப்பேணி போடுவாளா, நல்ல கேசரியா போடுவாளா, ஹல்வா போடுவாளான்னு ஆசைப்பட்டுட்டு தானே கல்யாணத்துக்கு வருவா. இவர் என்ன சாப்பிட்றா அப்படின்னா, யாரா சாப்பிட்றாளான்னு கேட்கறனா, கொஞ்சம் வேணா விஷம் சாப்பிட்றாளான்னு கேட்பார் இவர். அப்படி இருக்கும்போது இவரே சாப்பிட்றது விஷம், எடுக்கிறது பிச்சை, என்னம்மா கல்யாணம் நடக்க போகிறது, என்னம்மா சம்பந்தம், அது என்ன முதல்லையே சரியில்லையே பார்வதிம்மா, என்னம்மா இது உன் அழகுக்கும் படிப்புக்கும் உன் குலத்துக்கும் பார்த்தானா 1000 பேர் வருவாளே, நீ ஒருவேளை தப்பா யாரையாவது நினச்சிண்டியோ, அழகாக இருப்பாரே, பீதாம்பரம் கட்டின்னு இருப்பாரே, மனமாலை, அது பெருமாள், அது விஷ்ணு, ஆளுகளை அதான் மாற்றிட்டு தெரிஞ்சுட்டியா, இல்லை இல்லை தாத்தா சிவன்தான் தாத்தா அப்படின்னு அந்த தோழிகள்லாம் சொல்றோடனே பார்வதிக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு சகிக்குமோ. அவ நரநரன் ஏற்கனவே பூர்வ அவதாரத்திலேயே இப்படி ஒரு சிவனிந்தைய கேட்டுதானே வெகுண்டு வந்து இப்படி பார்வதியா வந்து சிவனுடைய தபஸ் சிவனுடைய அனுகிரகத்தை பெறத்துக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கா, சிவனுடைய நிந்தைய இப்படி கேட்டவுடனே தாங்க முடியல, அவர் தாங்க முடியலன்னு உடனே அவ சொல்றா, அந்த தாத்தாவை பார்த்து சொல்றா, தாத்தா உங்களுக்கு சிவ தத்துவம் புரியலன்னா அதை நீங்க தூஷிக்க வேண்டாம், இப்படி கழுத்துல ருத்ராட்சமும் நெத்தியில விபூதியும் தரிச்சுண்டு இப்படி சிவன் இந்த பண்றீங்களே, என்னென்ன கேட்டே எல்லாத்துக்கும் பதில் சொல்றா, ஒன்னு ஒன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்றா. என்ன சொன்னேன், அவரை 3 கண் வச்சிருக்கேன் கிண்டல் அடிக்கிறேளா, வேதத்ரயி திரிநேத்ராணி திரிபுர திரிகுணா வபுகு, அவருக்கு 3 கண்ணுமே 3 குணங்களும், எப்படி இப்ப சொன்னோம் இல்லையா 3 கண்ணுகளே அக்னி சூரியன் சந்திரன், அதுவே 3 கண்களும் 3 வேதங்களுமே அவர் 3 கண்களும் 3 குணங்களே அவரோட கண்களுமா அமையற தத்துவமா இருக்கிறதுனால அவர் கண்களையே 3 குணங்களும் 3 தத்துவமும் எப்படி 3 கண்கள் இருக்குன்னு அவர்களை அவரை கிண்டல் அடிக்கிறேடா, 3 கண்ணோட தத்துவம் என்னன்னா வேதத்ரயி திரிநேத்ராணி திரிபுரஸ்திரி குணா வபுஹு என்கின்ற ஸ்லோகம் சொல்றது எல்லாமே சிவபுராணத்துல இருக்கக்கூடியதான ஸ்லோகம். அதில் சொல்லும்போது சொல்கிறார், வேதம் 3 வேதங்களே அவருடைய நேத்திரம், 3 குணங்கள் முக்குணங்களே அவருடைய நேத்திரம், அதுவே அதோடைய தத்துவம். மேலே ஒரு சந்தனம் பூசிக்க தெரியல அப்படின்னு சொல்கிறாளே, மேலே அவர் பஸ்மா தான் பூசின்னு இருக்கார் அப்படின்னா சந்தனம் பூசின்றதுனால ரொம்ப மங்களமாயிடுமோ. மர்த்தியா சந்தன புஷ்ப நவ்ய வசனை கல்யாண வேஷம் சதா குருவந்தோபி சிவா பவந்தி கிரிஜா நாதத்வமேவாதராது என்கின்ற பக்தபுரீஷஸ்தவ ஸ்லோகத்தில் சொல்றார், உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் புது வஸ்திரமோ அந்த மாலைகளோ சந்தனமோ தரிச்சின்றதுனால அவர்கள்லாம் மங்களம் ஆயிடுறார்களா, செத்துட்ட போது புது வஸ்திரங்கள்லாம் போடுவா, அந்த பிணத்துக்கு மாலைகள்லாம் போடுவா, சந்தனங்கள்லாம் பூசுவா, அதனால பார்க்கறதுக்கு ரொம்ப மங்களமா இருக்குன்னு சொல்லுவாளா யாராவது. ஆனா பரமேஸ்வரன் மேல அமங்கலமான வஸ்துக்களே பஸ்மாவை தரிச்சுண்டு மேல கபால மாலையாவும் அந்த எலும்புகளே மாலையா போட்டுண்டும் ரத்தம் சொற்றதான அந்த புலித்தோலையும் யானத்தோலையும் போட்டுன்றதற்கு இருந்தாலும் அவர் மங்களம்தான். எவ்வளவுதான் சந்தனத்தையும் புஷ்பத்தையும் கொண்டு மேல பூசினாலும் சவம் சவம்தான், அமங்கலமான வஸ்துக்களை எடுத்து மேல போட்டுண்டாலும் சிவன் சிவன் தான் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா. காசியில இன்னைக்கும் ஒரு கோரமான ஒரு அபிஷேகம் உண்டு, ராத்திரி 12 மணிக்கு மேல அப்ப எரிஞ்சதான ஒரு பிணத்தோடைய பஸ்மாவையும் அஸ்தியும் எடுத்து காசி விஸ்வநாதர் யாருமே அலவுட் இல்லை, அந்த பஸ்மாவை எடுத்து காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணுவா. ஏன் இந்த மாதிரியான ஒரு அருவறுப்பு தக்கதான இப்படி ஒரு அபிஷேகம் நடக்கிறதே அப்படின்னு நினைச்சுண்டா ஸ்ரீ அண்ணா அதுக்கு பதில் சொல்வார், ஒரு கால் அவன் பூரா வாழ்நாள் பூரா சிவன் எதிர்பார்ப்பாரா, ஒரு நாளைக்காவது ஒரு சோமவார விரதமாதிரி இருக்கானா, ஒரு கார்த்திகை விரதமாவது இருக்கானா, ஒரு பிரதோஷ விரதமாவது இருக்கானா, என்னை வந்து கோயில்லையாவது என்ன தரிசனம் பண்ணுறானா, ஒரு நாளைக்காவது என் அபிஷேகத்தையாவது வந்து பார்த்தானா, என் பக்தர்களோடையாவது வந்து பேசினானா, இல்லாதக்கு வாழ்நாள் பூரா வேஸ்ட் அடிச்சாச்சு, வாழ்நாள் பூரா வேஸ்ட் அடிச்சுட்டு ஒரு க்ஷணம் கூட சிவான்னு கூட சொல்ல முடியல இல்லையா. அவன் செத்து இன்னைக்கு சாம்பலாக கிடக்கான், கிடக்கும்போது அந்த சாம்பலை எடுத்து தன் மேலே பூசிக்கொண்டு பாத்தியா அவன் செத்தும் அவன் பூரா அவன் அஸ்தியும் சாம்பலையும் என் மேலே எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டான், அதனால அவனுக்கு குடு சிவபதம் அப்படிங்கிறதுனால பண்ணுற கருணாமூர்த்தியாச்சே
ஆசுதோஷியாச்சே பகவான், அவரை போயா நீங்க கிண்டல் அடிச்சு இந்த மாதிரி பஸ்மாவை பூடிச்சு பூ பூசின்னு இருக்கார், இப்படி கபால மாலைகள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றீர். சஹாதிஹி சர்வ ஜெகதாம் கோசியம் வேதான் வயம் ததஹா சர்வம் ஜெகதஸ்ய ரூபம் திக்வாசகா கீர்த்தையே ததஹா. அவரை எதுவும் வஸ்திரம் கட்டிக்காதவர் திகம்பரன் அப்படின்னு சொன்னீளே, எவர் ஒருத்தர் சர்வோவை ருத்ரஸ்தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து அப்படின்னு வேதமே சொல்றது. எல்லாமே ருத்ரன், ஏகாதச ருத்ரர்களோ அஷ்டவிதமான ருத்ரர்களோ எவ்வளோ பஞ்சவிதமான பஞ்ச பூதங்களே ருத்ரனோ எல்லாமே ருத்ரன் தான் அப்படிங்கும்போது எல்லா உலகமே ருத்ரன் அப்படின்னு சொன்னா திக்குகளே தான் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே கார்னர்ஸா இருக்கு. திக்கே எவனுக்கு அம்பரமா அமையறதோ எவனுக்கு ட்ரெஸ்ஸா அமையறதோ அவனே திகம்பரனா ஆகிறானே அவன். அப்படி அவனுக்கு எப்படி வஸ்திரம் எந்த இடத்துல நிகழ்து? குணத்திரயமயம் சூலம், அவர் கையில வச்சுருக்கிறது சூலம் வச்சுருக்காரு. அதோட தத்துவம் என்னன்னா மூணு மூணு குணத்தையும் அந்த மூணு குணத்துக்கும் மேற்பட்டவரானவர் அப்படிங்கிறதுனாலே குணத்திரயமயம் சூலம் சூழி யஸ்மாத் விவர்த்தி சஹா அப்படின்னு கையில வச்சுருக்கிறதே முக்குணத்துக்கும் அப்பாற்பட்டவருங்கிறதுனால கையில சூலம் வச்சுருக்கார். ஸ்மசானஞ்சாபி சம்சாராது வாசி கிருபார் கிருபையார்த்தினாம், அவர் சம்சாரத்துல அந்த ஸ்மசானத்துல வாழறதே என்ன அர்த்தம்னா, ஸ்மசானம்ங்கிறது ஒரு கால் இந்த ஒரு நாளைக்கு இந்த இடத்துல தானடா வரப்போற, என்ன ஆட்டம் ஆடினாலும் எங்க ஓடினாலும் எங்க பாடினாலும் என்ன பண்ணாலும் இங்க தானே கடைசியில வந்து அடங்க போற அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு கால் ஸ்மசானத்திலே வாசம் பண்றாரோ அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். ஆனா இந்த இடத்துல சிவபுராணத்துல சொல்றார், இந்த சம்சாரமே ஸ்மசானம் தானேப்பா, பிறப்பு இறப்பு எல்லாமே வெளி உள்ளதான்ங்கிறது இல்லை, வெளியிலேயே பார்த்தா போற புற பிறப்பும் இறப்பும் ஒரே பயமும் ஆபத்தும் விபத்தும் எல்லாமே அப்படி இருக்கே. அப்ப அவனை ஸ்மசான வாசின்னு சொல்றதுல என்ன, இந்த சம்சாரமே ஸ்மசானம் தானே, அதனால இந்த சம்சாரமாகிற ஸ்மசானத்துல வாழறதுனால அவருக்கு ஸ்மசான வாசின்னு பேரு. பூத்தின்னா அந்த விபூதி போசின்னு இருக்காங்கறே விபூதி, அந்த பூத்திங்கிறதுனாலே ஐஸ்வர்யம்னு பேரு. கோயில்ல நம்மளுக்கு சிவன் கோயில்ல கையில விபூதி தானே கொடுக்குறா, விபூதியை கொடுக்குறா அப்படின்னா என்ன தத்துவம் அப்படின்னா பஸ்மாந்தகும் சரீரம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நாள் இப்படிதான்டா ஆயிட போற, இவ்வளோ வாடுறையே என்ன போல படிச்சிருக்கிறவன் யார், என்ன போல தெரிஞ்சுருக்கிறவன் யார், என்ன போல பேசுறவன் யார், இப்படி கர்வத்தோட அழைத்த இருமாப்போட சுத்தறியே இப்படிதான் ஆயிட போற, ஒரு நாளைக்கு இந்த பஸ்மா போல தான் நீ ஆயிட போறேன்னு கொடுத்து 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 கையில உனக்கு சொன்னா யாருக்கும் அதை கேட்டுக்க மாட்டாளேங்கிறதுக்காக எல்லாருக்கும் செயல்முறையா செஞ்சு காமிக்கிற, அதை எடுத்து வாயில போட்டுன்னு வயத்துல தேய்ச்சின்னு போறவா இருக்காளே தவிர யாரும் அதை புரிஞ்சுக்கிறவர்கள் ஆள் இல்லையே. ஊதையா கதிதா பூதா ஸ்தாம் விபர்த்தி ச பூதி பிருத்து அப்படின்னு அது பூத்திங்கிறதே விபூதிங்கிறதே ஐஸ்வர்யமாச்சே. விருஷோ தர்ம இதி புரோக்தா தஸ்மார் ஆருடத்தோ விருஷி, ரொம்ப முக்கியமானது. அந்த விருஷபம் அப்படிங்கிறதே அந்த நான்கு, அதோடைய சத்தியம் தர்மம் தபஸ் சௌச்சம்ங்கிறதே நான்கு கால்கள், தர்மமே தான் விருஷபம். கிழட்டு காலமாடுங்கிறது கிண்டல் அடிக்கிறாளே கிழட்டு தான், ஆமாம் ரொம்ப நாள் இருக்கிறது தான், சனாதனமாக இருக்கிறது தானே தர்மம், அதனால ரொம்ப வயசானது தான் அந்த காலமாடும் சனாதனமான தர்மம். தர்மத்துக்கு நான்கு கால்கள் போல தான் சத்தியம் தானம் தபசு சௌச்சம் என்கின்ற அந்த காலமாடு. எப்படி அந்த தர்மத்தோடு இருக்கிறவனுக்கு தான் சிவதர்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாட்டினுடைய அந்த ரிஷபத்தோடைய நந்திகேஸ்வரரோடைய கொம்பு இடுக்கு வழியாக சிவதர்சனம் பண்ணுறது, பிரதோஷ காலத்தில் அது மாதிரி தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறதுனால அந்த விருஷம் அப்படிங்கிறதுனாலே அது நிறைய வருஷணம் பண்ணுறதான், வரங்கள் கேட்ட வரங்களெல்லாம் வருஷணம் பண்ணுறதுனாலே அதுக்கு விருஷபம் அப்படிங்கின்ற பேர் உண்டு. சர்ப்பத்தெல்லாம் மேலே போட்டுருக்கான்னு சொன்னேலே சர்ப்பாஸ்ட தோஷாக குரோதாஸ்தான், அந்த குரோத காமக்ரோதங்கள் எல்லாம் வெளியில விடாம தானே அடக்கி வச்சுட்டு இருக்கிறது போறதான், பாம்பெல்லாம் வெளியில விடாம தானே அடக்கி வச்சுட்டு இருக்கிறது போறதான் சர்ப்பங்கள் எல்லாம். லானாவிதான் கர்மயோகான்னு ஜடரூபான்னு விவர்த்தி சகா, ஒரு ரத்தன கிரீட்டம் போட்டுக்க தெரிஞ்சுதா அவருக்கு சாத்திக்க தெரிஞ்சுதா அப்படி ஜட்டாபாரம் தானே போட்டு இருக்கார் அப்படின்னா அந்த ஜட்டிலமான எப்படி அந்த ஜட்டாபாரங்கள் எப்படி சூக்மமா எவ்வளவு அப்படி சட்டிலா இருக்கோ அது போலதான் கர்மயோகம் எவ்வளவு சட்டிலா எவ்வளவு சூக்மமா இருக்கோ அது போலதான் அவர் கர்மயோகத்தை போலதான் அவர் ஜட்டாபாரம்ங்கிறதே சிவ தத்துவத்தை புரியாத சிவனுடைய மகாத்மியம் புரியாம சிவன் இந்த பண்ணி திருப்பியும் நான் கேட்க கிடைச்சதே இந்த சிவன் இந்த கேட்கறதே பெரிய பாவம். துளசிதாசர் சொல்றார் உன்னால முடிஞ்சதுன்னா அவனுடைய நாக்க வெட்டு, நாக்க வெட்ட முடியலன்னா அந்த எழுந்த இடத்தை விட்டு எழுந்து போ அப்படிங்கிறதுனால இங்க உங்களை நான் வெட்டுறதுக்கோ உங்களை எழுந்து போன்னு சொல்றதுக்கோ எனக்கு வயசும் இல்லை தகுதியும் இல்லை, அதனால நான் எழுந்து போறேன் வாங்க தோழிகளே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை கையை பிடிச்சிட்டு இப்படி போகலான்னு இப்படி திரும்பும் போது பார்த்தானா அவ போகலாங்கிற சமயத்திலே வந்து அந்த கிழவர் வந்து விஷமத்தனமா அந்த கிழவர் என்ன பண்ணார், எங்க போற அப்படின்னு அவ கையை இப்படி பிடிச்சிட்டோன்னே மகாதேவா சம் போ மகா தேவான் கத்தவே
பார்த்தா அந்த இடத்துல யார் இருக்கான்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யார் இருக்கார்னா சுத்த ஸ்படிக சங்காசனா சந்திர கலாதரனா ஜட்டாஜூட்டனா அந்த இடத்துல நாகாபரணனா திரிநேத்திரனா சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சங்கரகிரிதா ரமண சம்போ மகாதேவ சங்கரகிரிதா ரமண சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சரணாகத ஜனரக்ஷக அம்போருகலோசன பதாபூஜம் வக்யுதேஹி சம்போ மகாதேவ சங்கரகிரிதா ரமண சம்போ மகாதேவ சங்கரகிரிதா ரமண சம்போ மகாதேவ பரமதயாகர மிருகதர ஹர கங்காதர தரணிதர பூஷண தியாகராஜ பரஹய நிவேச சுரபிருந்த கிரீட்டமணி பரநீராஜித பாத கோபுரவாச சுந்தரேஷ கீர்த்திஷ பராக்கர பவகர சம்போ மகாதேவ சங்கரகிரித ரமண சம்போ மகாதேவ தேவனாச்சே சாதாரண தேவனுக்கும் மகாதேவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கும்போது ஸ்ரீ அண்ணா சொல்வார், சாதாரண தேவர்கள் எல்லாம் அமிர்தம் குடிச்சாதான் அமரர்கள், எல்லாரும் தேவர்கள், ஆனா மகாதேவனோ விஷம் குடிச்சாலும் அமரன் அப்படின்னு இல்லையா. அதனாலதான் சாதாரண தேவனுக்கும் மகாதேவனுக்கும் வித்தியாசம். அப்ப சம்போ மகாதேவா என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டானேன்னு அவ கத்த திரும்பி பார்த்தா பரமேஸ்வரனே பரமேஸ்வரன் நிக்கிறா அப்படின்னு உடனே வாங்க கல்யாணம் பண்ணி விடலான்னு சொல்லலையா. யாச்ஸ்வமாம் மகாதேவ ரிஷிபிக் பரிவாரிதா கரிஷ்யதி நசந்தேகா தவ வாக்கியம் சமே பிதா. நீங்கள் வந்து அப்பாட்ட கேட்கணும், நீங்கள் வந்து பெரியோர்களை முன்னிட்டு கொண்டு என்னை வந்து பொன் கேட்கணும் அப்படின்னோடனே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பரமேஸ்வரன் அந்த இடத்துல அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அனுப்பவே தன் மனசால சப்தரிஷிகளை நினைச்சார். சப்தரிஷிகள் தானே அவருக்கு மேலே பெரியவர்கள்னு அவர் நினைக்கிறாராம். அவருக்கு மேலே பெரியோர்கள்னு சப்தரிஷிகளை மனசால நினைக்கவே சப்தரிஷிகள் மகிமவான்ட்ட போய் என்ன பாக்கியம் பாணி, என்ன பாக்கியம் பண்ண சாட்சாத் பரமேஸ்வரனே உன் மாப்பிளையா நீ அடையிறதுக்கு என்ன பாக்கியம் பண்ண அப்படின்னு ஹிமவான் கிட்ட போய் கேட்குறா. உன் பொண்ணை பரமேஸ்வரனுக்காக பொன் கொடுக்கறதுக்காக நாங்கள் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு உடனே ஹிமவான் சொல்கிறா, தாஸ்யாமி தாஸ்யாமின்னு நான் கொடுக்கறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கல்யாண தேதிகளெல்லாம் நிச்சயம் பண்ணி பங்குனி உத்தரம், பொதுவாக பங்குனி உத்தரத்தில் தானே எல்லா கோயில்கள்லேயும் கல்யாணம் நடக்கிறது வழக்கம். சிவன் கோயில் கபாலீஸ்வரர் கோயிலையோ ஏகாம்பரேஸ்வரர் கோயிலையோ எல்லா கோயில்களையும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம் நடக்கும் இல்லையா. அப்படி கல்யாணத்துக்கு வரும்போது பரமேஸ்வரன் பார்த்தா நீ கல்யாண நாள் அன்னைக்கும் பார்த்தா ஜட்டாபாரத்தோட புலித்தோலோட அப்படி நாகாபரணனா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காராம். அப்போ அங்கே இருக்கிற சிவதூதிகள் எல்லாம் பார்த்து பரமேஸ்வரனை எப்படி அலங்காரம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு அவர்கள் எப்படி சொல்றது, அதனால பயந்துட்டே நின்றுண்டு அங்கே பெருமாள் வந்திருக்கார், அங்கே மகாவிஷ்ணு வந்திருக்காருன்னொடனே அவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கோ, நீங்கள் வந்து சொல்லுங்கோ அவர்கிட்ட, நீங்கள் அலங்காரம் பண்ணிக்க சொல்லி கல்யாண வேஷத்தை நீங்கள் தரிச்சுக்க சொல்லுங்கோ அப்படின்னு உடனே அந்த இடத்துல பெருமாள் வந்துட்டு பரமேஸ்வரன் தோளில் கை வச்சு என்ன மாப்பிள்ள இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறே அப்படின்னு சொல்லவே இதெல்லாம் ஸ்வீகரிச்சுக்கணும், தட்டு நிறையா உங்களுக்கு பூஷணங்கள் வஸ்திரங்கள் மாலைகள் சந்திரங்கள்லாம் வச்சிருக்காளே தரிச்சுக்கணும் அப்படின்னு உடனே பரமேஸ்வரன் பார்த்தா தரிச்சுக்கணும்னு சொல்கிறீரா ஆசைப்படுறீரா பண்ணுறேனே அப்படின்னார். எல்லா தட்டியும் கையை வச்சார் பார்த்தானா அந்த ஜட்டாபாரமே அப்படியே மக்குட்ட ரத்தன மக்கூட்டமாக ஆயிடுத்து, அந்த நாகபூஷணமே நாகமணி போட்டுருக்கிற நாகமாக ஆயிடுத்து, பாம்பாக இருக்குது அது நாகமணி வாயிலேருந்து பளிச்சு பளிச்சுன்னு மின்னுறது, அந்த புலித்தோலே பீதாம்பரமாக ஆயிடுத்து, அந்த கழுத்தில் போட்டுருந்தே ருண்ட மாலை அழகான வைஜெயந்தி மாலையாக மாறிடுத்து, எல்லாமே பஸ்மா எல்லாம் சந்தனமாக மாறிடுத்து, கஸ்தூரி திரிநேத்திரம் எல்லாம் கஸ்தூரி திலகமாக மாறவே கல்யாண சுந்தரேஸ்வரராக அங்கேருந்து கிளம்பி வராரு. ஏகம் ஹஸ்தம் சிவ ரிஷபதே பிருஷ்ட தேசே நிதாய
ಲೀಲಾಯಷ್ಟಿಂ ಕರಸರಸಿಜೇನೇತರೆ ನಾಭಿದೃತ್ವಾ ಆಗಚ್ಛಂತಂ ಸಹಸುರಗಣೈ ಶೈಲರಾಜೇಂದ್ರ ಸದ್ಮಧ್ಯಾಯಾಮಿತ್ವಾಂ ಕಮಲವದನಂ ದಿವ್ಯ ಕಲ್ಯಾಣ ವೇಷಂ திவ்ய கல்யாண வேஷத்தோட கல்யாண சுந்தரேஸ்வரரா அங்கேந்து ஏகம் ஹஸ்தம் சிவ ரிஷபதே அப்படி ஒரு கைய எடுத்து அந்த ரிஷப வாகனத்து மேல ஸ்டைலா போட்டுக்கொண்டு பிருஷ்ட தேசே நிதாய லீலாயஷ்டிம் கரசரசிஜே நேதரே நாபி திருத்வா ஒரு கையால தாமரப்பூவை அப்படியே சுழட்டி கொண்டு ராஜமன்னார்குடி கோபாலனை போல ஆகச்சல்தம் சகசுரகணை சைலராஜேந்திர சத்ம அத்தனை தேவர்கள் புடை சூழ எல்லாரும் கிளம்பி வர அந்த கல்யாண சுந்தரேஸ்வரை நான் தியானம் பண்றேன் என்கின்ற பக்தபுரீஸ்வர ஸ்தவஸ்தில் இருக்கக்கூடியதான ஸ்ரீ அண்ணாவோட ஸ்லோகம் தியாயாமித்வாம் கமலவதனம் திவ்ய கல்யாண வேஷம் சிவனுக்கு ஒட்டாத அலங்காரம் முதல் முதல்ல இப்படி கல்யாணத்தை கல்யாண சுந்தரேஸ்வரரா கிளம்பி வராரா எல்லார் கண்ணும் அப்படி பறிக்கிறது அவ்வளவு அழகா இருக்கார் மன்மத மன்மதா காரணா கிளம்பி அந்த சபைக்குள்ள வந்தவே இமவான் பர் அந்த மணி தேங்காயை கொடுத்து பெண்ணை ஏத்துக்கணும்னு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணவே எல்லா பந்துக்கள் சூழ புடை சூழ அந்த சபையை நிறைய பாழப்பந்தல்கள் எல்லாம் வச்சு கட்டி புஷ்பங்கள் எல்லாம் வச்சு தோரணங்களா கட்ட எல்லாரும் திவ்ய பீதாம்பரங்களும் விதவிதமான பூஷணங்களும் அந்த இடத்துல வரவர்களுக்கெல்லாம் பன்னீர் தெளிச்சுண்டும் சந்தோஷமா எல்லாரும் பரஸ்பரம் எல்லாரும் ஆனந்தம் கழிக்கக்கூடியதான அந்த சமயத்துல துளசிதாசர் சொல்றார் அங்க பார்வதி தேவியோட அழக சொல்லி மாளுமா எவ்வளவு அழகா இருக்காளாம் மங்கள ஸ்நானம் பண்ணி நீளக்க அழக வங்கி பின்னல் பின்னி ஜடைநாகன் உச்சிப்பூ அதெல்லாம் சந்திரப்பிரப சூரியப்பிரப கலிங்கத்துழாய் எல்லாம் வச்சு அழகா புஷ்பங்கள் எல்லாம் சூட்டி நெற்றிக்கு திலக்கம் இட்டு மூக்குக்கு புல்லாக்கு நத்து என்றெல்லாம் சாத்தி அழகான அதரமான பல்லவம் அந்த கொவ்வைப்பழம் போல உதடு கண்ணாடியற்ற கபோலம் கம்புக்ரீவம் கழுத்துல கல்லடிக மாங்கா மாலை ஹாரம் பதக்கம் இடுப்புலதான மேக்கலை அழகான திவ்ய பட்டு உடுத்தி கொண்டு கால்களில் மணி நூபுரம் கொஞ்ச அந்த இடத்துல கையில் ஒரு கையால் புஷ்பத்தை சுழட்டி கொண்டே கைகளில் வளைகள் ரத்தின மோதிரங்கள் தோல் வளைகள் இதெல்லாம் சாற்றி கொண்டு தலை கீழே குனிஞ்சவளா அப்படி குஞ்சர கமனையா மந்த ஹசனையா அப்படி மந்த ஹாசம் பண்ணி கொண்டே அந்த இடத்துல வராளாம் கோட்டி பதன நகி பனே பர் அங்கே துளசிதாசர் சொல்றார் துளசிதாசர் அந்த இடத்துல சொல்றார் கோட்டி வதன நகி பனே வர்ணத ஜெகஜனி சோபா மகா அங்க 1000 நாக்கு இருந்தா கூட ஜெகஜனனியோட அழகு சோபையை வர்ணிச்சு மாளாது சகுச்சிங் ககத்து ஸ்ருதி சேஷ சாரது மந்தமதி துளசி கஹா சாரத சாட்சாது சரஸ்வதி தேவியோ 1000 தலை உடையதான ஆதிசேஷனோ கூட தேவியோட அழக சொல்றதுக்கு வெக்கப்படுவார்களாம் அப்படி இருக்கும்போது நான் எப்படி துளசிதாசன் எப்படி இதை சொல்றது சபி காணி மாது பவானி கவனி மத்திய மண்டப சிவ ஜஹா அந்த இடத்துல வந்து மத்திய மண்டபத்துல சிவனும் ஒரு பக்கத்துல தேவியும் அப்படி வந்து நிக்க அவலோகி சகிஹி சகுச்சு பதி பது கமல மனு மதுகருதா எப்படி இதை வர்ணிச்சேன் வாயால நான் எப்படி இந்த ஜோடியை வர்ணிச்சு மாள்றது அப்படின்னு சொல்லவே அங்க ஹிமவானும் மேனையும் அங்க வந்து நின்னு அந்த பார்வதியோடைய மரகத லதைய போல இருக்கக்கூடியதான பார்வதியோட கைய பொன்னார் மேனியனான பரமேஸ்வரனோட கையில அந்த மரகத லதைய கனக ஸ்தம்பத்துல படர விட்டது போல பாடியும் கௌர்யா சதசி சுதராம் லஜ்ஜிதாயா கிரகித்வா தஸ்யா பக்த்ரம் கமல சதிருஷம் வீக்ஷமானா மதுரூஸ்வா பாடிவு கௌர்யா சதசி சுதராம் லஜ்ஜிதாயா கிரகித்வா தஸ்யா வக்த்ரம் கமல சதிருஷம் வீக்ஷமானா முஹுஸ்த்வா நானா பாவ பிரசுர பட்டுனா தத்கட்டாக்ஷேண வித்தவு யாயாமித்வாம் கனகவசனாலங்கிருதம் சந்திரமூடே அந்த கனக ஸ்தம்பத்துல மரகத கொடிய படர விட்டது போல ரெண்டு பேர் கையையும் சேர்த்து வைக்கவே எல்லாரும் நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவான் எல்லாரும் சொல்ல தஸ்யா பக்த்ரம் கமல சதிருஷம் வீக்ஷமானா முஹுஸ்த்வம்
அப்படி தேவி அந்த முகத்தை தூக்கி பரமேஸ்வரனோட முகத்தை கமலம் போன்ற தன்னுடைய முகத்தை பார்க்கும்போது நானா பாவ பிரச்சுரபடுனா தற்கடாட்சேண வித்தம் இந்த நானாபாவ பிரச்சுரபடுனா தற்கடாட்சேண வித்தம் விதவிதமான பாவங்கள்னால பார்க்கறாளாம் இந்த ஒரு பதத்துக்கு ஸ்ரீ அண்ணா பத்து வேறு வித வியாக்கியானங்கள் எழுதியிருக்கார் மன்மதனை எரிச்சுட்டேளே எனக்கு பார்த்தா அன்னைக்கு எரிச்சலை பார்த்தா எனக்கு பயம் ஏற்பட்டிருக்காதா மன்மதனை போய் எரிச்சுட்டேளே நான் சின்ன பொண்ணுதானே எனக்கு பயம் இருக்காதா அதனால நானாபாவ பிரச்சுரப்படுனா இவ்வளவு தபஸ் பண்ணிதான் என்னை நீங்க ஏத்துக்கணுமா என்ன நானாபாவ பிரச்சுரப்படுனா நீங்களே வந்து ஒரு கிழவரா வந்து உங்களை நிந்த பண்ணிண்டேளே நானாபாவ பிரச்சுரப்படுனா என்னை இப்படி மனசு என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேன் என் மனசுல என்ன பாவம் இருக்குங்கிறதுக்கு இப்படி இல்லாமா என்ன கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு என்ன பரீட்சை பண்ணி தான் நீங்க ஏத்துக்கணுமா நானா பாவ பிரச்சுரப்படுனா திடீர்னு அன்னைக்கு என் கைய புடிச்சுட்டீங்களே எனக்கு எப்படி பயந்துட்டேன் தெரியுமா நானா பாவ பிரச்சுரப்படுனா ஆமா உங்க பழைய வேஷம் எங்க உங்க நாகாபரணம் எங்க உங்களுடைய திருநேத்திரம் எங்க உங்களுடைய ஜட்டாபாரம் எங்க நானா பாவ பிரச்சுரப்படுனா உன்ன உங்களை எப்படியோ நான் பக்தி பண்ணி வசம் பண்ணிட்டேன் பத்தீடா நானா பாவ பிரச்சுரப்படுனா நம்மளுக்கு ஒண்ணுமே குமாரன் பிறக்க போறானே அவன் தேவசேனாபதியாக போறானே நானா பாவ பிரச்சுரப்படுனா தற்கடாட்சேண வித்தவோ ஜாயாமித்வாம் கவன கவசனாலங்கிருதம் சந்திரமௌளே கனகவசனமா பொறுத்துருக்கிற அந்த சந்திரமௌலீஸ்வரரும் காமாட்சி தேவியும் அப்படித்தானே இருக்காங்க பிரகாசிச்சுருக்காளே அந்த கல்யாண மண்டபத்துல எல்லாரும் ஆனந்தப்பட்டு எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சு அந்த திவ்ய தம்பதிகளை பார்த்து எல்லாரும் புஷ்ப வருஷங்கள் பண்ண தேவ துந்திபுகள்லாம் முழங்க எல்லாரும் திவ்ய தம்பதிகளை ஆசிர்வாதம் பெற்றார்கள் இப்படி இந்த நவராத்திரி சந்தர்ப்பத்துல திவ்ய தம்பதிகளோட விவாகத்தை சொல்றதுக்கு எங்களுக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிது இந்த பாக்கியம் குருநாதரோடைய சரணத்தில் இதை சமர்ப்பிக்கிறோம் மேலும் மேலும் நம்மளுக்கு தீர்க்கமான ஆயுஷ் ஆரோக்கியம் குருபக்தி இதெல்லாம் வேணும்னு குருநாதாளுடைய சரணத்திலையும் கற்பாம்பிகா கபாலீஸ்வரருடைய சரணத்திலையும் பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறோம் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேணும் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேணும் அல்லையேயமே இறங்கிடல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் அல்லையே இறங்கிடல் வேண்டும் நானும் உள்ளே தொழுதிடல் வேண்டும் நாளும் உள்ளே தொழுதிடல் வேண்டும் நாளும் உள்ளே தொழுதிடல் வேண்டும் நலமுடல் வாழ அருளல் வேணும் நலமுடல் வாழ அருளல் வேணும் கருணை தெய்வமே கற்பகமே கருணை தெய்வமே கற்பகமே காண வேணும் பொற்பதமே கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தல் பொற்பதமே கருணை தெய்வமே கற்பகமே உரு துணையாக உள்ளத்தில் அமல்தாய் உரு துணையாக உள்ளத்தில் அமல்தாய் உரு துணையாக உள்ளத்தில் அமல்தாய் உனையல் ஜிவேறு யாரோ எழுந்தாய் உனையல் ஜிவேறு யாரோ எழுந்தாய் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தல் பொற்பதமே கருணை தெய்வமே கற்பகமே